गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमो नमः। गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमो नमः। हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः। सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। 35वां वर्स अच्युत प्रतित प्राण प्राणदो वासवानुजः अभान निधिर तिष्ठान अप्रमत्त प्रतितिष्ठितः। अच्युत प्रतित प्राण प्राणदो वासवानुजः अभान निधि रदिष्ठान अप्रमत्त प्रतिष्ठितः। ஒவ்வொரு வார்த்தைகளாக ஒவ்வொரு நாமங்களாக பார்த்துட்டு வருவோம். அருமையான வார்த்தையோடு தொடங்குது இந்த 35வது வேர்ஸ். அச்சுதா அப்படி அவருக்கு ரொம்ப சிரேயசான ஒரு நாமம்னு சொல்றது அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு மூன்று நாமங்களை ரொம்ப சிரேயசா சொல்லக்கூடிய நாமங்கள். அவருக்கு மிகவும் வைபவமான நாமங்கள்னு சொல்லப்படும். இந்த மூன்று நாமங்களை சொன்னால் எல்லா விதமான வியாதிகளும் சகல விதமான பாபங்களும் போகும்னு சொல்லி சொல்லியிருக்கா. அச்சுதா அனந்தா கோவிந்தா. அப்ப அச்சுதா ஏன்னா அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே அப்படிங்கிற வார்த்தையும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அச்சுதா அப்படிங்கிற வார்த்தை, இப்ப அச்சுதாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அச்சுதானா என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்றார். அச்சுதா அப்படின்னா நிலை மாறாதவன் என்று அர்த்தம். தன்னுடைய இருப்பிலே இருப்பவன் எவன் ஒருவன் எதிலியுமே நிலை மாறாமல் எப்பொழுதும் தன்னுடைய இருப்பிலே இருக்கின்றானோ அவனை நாம் அச்சுதன் என்று சொல்றோம். நிலை மாறாத நிலையை அச்சுதம் அப்படின்னு சொல்றோம். அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா மனிதராக பிறக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் 6 நிலைகள் உண்டு. அது என்ன 6 நிலைகள்? தோன்றுதல் அப்படின்னு சொல்றோம், ஜாயதே தோன்றுதல். அடுத்தது இருத்தல் அஸ்தி அப்படின்னு சொல்றோம், இருத்தல் அஸ்தி. வளருதல் வர்த்ததே, வளருதல் வர்த்ததே. மாறுபாடு அடைதல் அதாவது மாறிட்டே இருக்கு, சேஞ்ச். விபரிணமதே பரிணாமம்னு சொல்ற மாதிரி விபரிணமதே மாறுபாடு உடை. தேய்தல் தேய்வது. அபக்ஷீயத்தை அபக்ஷீயத்தை மறைதல் நஷ்யத்தை. இப்ப என்ன அர்த்தம், தோன்றுதல் இருத்தல் வளர்தல் மாறுபாடு அடைதல் தேய்தல் மறைதல் 6 நிலைகள். இந்த 6 நிலைக்கு உட்பட்டதுதான் மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய சரீரம், மனிதனுக்கு எல்லா விதமான வாழ்க்கை தத்துவத்தோடு நீங்க இத பொருத்திகள். இந்த எல்லாவற்றுக்குமான இத்தனை நிலைகளுடைய வளர்ச்சிக்குள்ளதான் பரிணாம வளர்ச்சிங்கிறது இருக்கு. ஒருத்தன் பிறக்கிறதுல இருந்து வளர்றது, இருக்கிறது, வளர்றது, மாறுபாடு அடையவது, கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது, மற்றுமாக மறைந்து இந்த 6 நிலைகளும் யார் ஒருவருக்கு இல்லையோ அவனைத்தான் அச்சுதன் சொல்றான். 6 நிலைகளும் யாருக்கு கிடையாதோ அவர் அச்சுதன். அப்பனா என்ன, இவருக்கு எந்த விதமான இந்த இன்னல்களும் எந்த விதமான இந்த விஷயங்களும் அவரை பாதிக்காது. என்றும் இருப்பவர் எப்பொழுதும் இருப்பவராக இருக்கிறார். இது ஒரு விதமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு வகையில் என்ன சொல்றா, பிரம்மா முதலான தேவர்களை கூட இந்த பூலோகத்திலே வருகின்ற பொழுது பகவானுடைய லீலைக்கு உட்பட்டு காமக்ரோதாதிகளுக்குள்ளே உட்பட்டு அவர்கள் வருகிறார்.
அவர்களுக்கும் கொஞ்சம் ஆணவம் இருக்கு, அவர்களுக்கும் கொஞ்சம் காமங்கள் வருது, இந்திரனுக்கும் காமம் ஏற்படுது. அப்ப காமத்தை இயல்பாக கொண்டவர்களாக வருகிறார். ஆனால் மனித உருவாக வந்தாலும் கூட காம வயப்படாமல் தன்னுடைய இருப்பிலே இருப்பதான நிலையிலே இருக்கிறார். அதனால தான் அச்சுதன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் எதை சொல்றோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு மரியாதை புருஷன் என்று சொல்லக்கூடிய ராமனை சொல்றேன். ராமன் காமவயப்படாத ஒருவனாக இருந்தான். சீதையைத் தவிர பிற மனையை இந்த சிந்தையால் இருமாதரை தொடேன்னு ஒரு சபதத்தை எழுத்துட்டார். சீதையிடத்திலே அவர் சொல்லியிருக்கக்கூடியது என்ன, இப்பிறவியில் சிந்தனையால் இருமாதரை தொடேன், நான் யாரையும் தொடமாட்டேன், யாரை பத்தியும் யோசிக்க மாட்டேன்னு நினைச்சு. அப்படி இருக்கக்கூடிய ராமன் ஒரு நாள் ஜனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே அவர் உட்கார்ந்துருக்கார். விசிராந்தியா வாசல்ல, விசிராந்தி அப்படின்னு சொன்னா அப்படி கைய கால நீட்டிண்டு உள்ள ஏதோ சீத வேலையா இருக்கா, லக்ஷ்மணன் ஏதோ ஒரு வேலையா நின்றுருக்கான், அப்போ வேலை ஏதோ செஞ்சுட்டு இருக்கான், இவர் ராமர் மட்டும் தனியா இருக்கார். அந்த பக்கமாக வந்த ஒருவள், அவள் பேர் சூர்பனகை. அந்த சூர்பனகை அவள் ராமனுடைய அழகை பார்த்து ராமன் மேல மையல் கொண்டு ராமனை காமம் கொண்டு ராமனை அடைய வேண்டும் என்பதற்காக அவள் என்ன பண்றா, தன்னுடைய உருவத்தை அழகான ஒரு பெண்ணாக வடிவெடுத்து வரான். சரியா? அப்ப இதுக்கு அழகான பெண்ணாக தன்னை காட்டிக்கொண்டு அவர் அப்படி இப்படி ராமன் முன்னாடி போய் நிக்கணும்னு வரா. அதுக்கு கம்பன் வச்சிருக்கக்கூடிய பாட்டு ஒரு அத்தியற்புதமான ஒரு பாட்டு. எப்படி அவள் தன்னை அழகு செய்து கொண்டு வருகிறாள் அப்படிங்கிறதுக்கு அதை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு என்ன அப்படின்னா, இப்ப இவ அழகா இருக்கணுங்கிறதுக்காக செய்கிறான். ஏன்னா இயற்கையில அவள் அழகி இல்லை, ஏன்னா அவள் ராட்சசி. அவளுக்கு சூர்ப நகா அப்படின்னா என்ன அர்த்தம், முரம் போல கையிலே நகங்கள் உடையவளாக இருக்கிறாள், பெரிய பெரிய நகங்கள். அப்ப தன்னுடைய அந்த சுபாவத்தை மறைச்சு எப்படி வர்றா அப்படிங்கிறதுக்கு கம்பன் அழகான ஒரு பாட்டை போடுவான். பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணங்க. இந்த பாட்டை பார்த்தோம்னாலே சந்தனடை அழகா இருக்கும். அவ நடந்து வரக்கூடிய ஒரு பாணியிலேயே இந்த பாட்டை எழுதியிருப்பார். அப்படி நடக்கும் பொழுது காலில் வந்து சலங்கைகளை வச்சு அந்த சலங்கை கால் சத்தத்தை கேட்கின்ற மாதிரியான ஒரு நடையாக அந்த சந்த நடையை போட்டு எழுதியிருப்பார். கம்பனுடைய பாட்டினுடைய வரியும் இப்படித்தான், பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணங்க செஞ்சடைய கஞ்சமென சீரடியல் ஆகி அம்சொல் இள மங்க என அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். அப்படி அவர் வரக்கூடிய நடையை கூட அப்படி பஞ்சு ஒளிர் விஞ்சு குழி பல்லவம் அணங்க, அந்த அந்த அணங்கிறது அந்த 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 உங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த சலங்கையினுடைய சத்தத்துக்கு ஏற்றது போலவே வார்த்தைகளை போட்டிருப்பார். இன்னொன்னு, சலங்கையினுடைய சத்தங்கள் வந்து பெருசா இருக்காது, அதனால எல்லாமே வந்து அவர் என்ன பண்ணிருப்பாரு, மல்லி மெல்லினத்திலே இருக்கக்கூடிய ஞங்கை மஞ்சை பஞ்சு விஞ்சு எல்லாம் பாத்தீங்கன்னா இஞ்சன்னாவே போட்டு எழுதக்கூடிய வரிகளை போட்டிருப்பார். அப்படி அவள் அழகாக செய்து கொண்டு தன்னை அழகாக செய்து கொண்டு வந்து ராமனிடத்திலே நிற்கிறாள். காமம் உராத ராமனாக உட்கார்ந்திருக்கிறாள். எதுக்காக இந்த பாட்டை நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எப்படி அழகாக செய்தாலும் கூட தன் நிலையில் இருந்து சற்றும் கீழே இறங்காத ராமனாக, தான் வைத்திருந்த விரதத்தை என்றும் தன்னுடைய மனசுல வைத்திருக்கக்கூடிய ராமனாக, தான் எப்பொழுதுமே விரதம் பூண்டதை மனசிலே உண்ணிக்கொண்டு அந்த விரதத்தோடவே இருந்தவனாக, தன் நிலையிலே இருந்தவனாக இருந்தான். ஆகவே அவரை அச்சுதன் அவரை சொல். அடுத்த ஒரு இடம் வருது, அசுரர்கள் ஓடி வந்து சொல்றாங்க. அசுரர்கள்ல ஓடி வர்றதுன்னா அசுரர்களுடைய விபீஷணன் வர்றார். அசுரர்கள் அல்ல, வானரர்கள் ஓடி வந்து சொல்றாங்க, விபீஷணன் வர்றான் உங்களை பார்க்கறதுக்கு, உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு அப்படின்னு.
விபீஷணன் வரார் என்று சொன்ன உடனேயே விபீஷணரை ஏத்துக்கலாமா வேண்டாமா? ஏன்னா விபீஷணர் வந்து தன்னை நான் உன்னோட வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வரார். அப்ப அத்தனை பேரையும் உட்கார வச்சு எல்லாரிடத்திலையுமே ஒரு ஒப்பியை நினைக்க கேட்கிறார். எல்லாரிடத்துலயும் இந்த ராமருக்கு எப்பவுமே இந்த பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ங்கிறதுல ரொம்ப பற்று ஜாஸ்தி. எல்லாரையும் கேட்பார் கேள்வி, நீ என்ன நினைக்கிற, நீ என்ன நினைக்கிற, நீ என்ன நினைக்கிற. எல்லாரும் சொல்றாங்க, ஜாம்பவான் சொல்றான், நீலன் சொல்றான், சுக்ரீவன் சொல்றான், ஹனுமன் சொல்றார். ஹனுமனுடைய வார்த்தை செல்லுபடி, எனக்கு இலங்கைக்கு போய் விபீஷணனுடைய இடத்தை வீட்டை பார்த்து சந்தித்து வந்ததுனால அவருடைய வீடு எப்படி இருந்ததுங்கிற ஒரு பொதுமையும் சொல்லி அவருடைய குணங்கள் என்ன, அவர் குணாதிசயங்கள் என்னங்கிறதையும் விபீஷணனுடைய சமாச்சாரத்தை பதிவு செய்யும் பொழுது ராமர் எழுந்து சொல்றார் ஒரு வார்த்தை, என்னை வந்து ஒருத்தர் சரணடைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா எந்த நிலையிலும் நான் அவனுக்கு உதவி செய்வேன். இப்ப சரணாகதின்னு ஒருத்தன் வந்துட்டான்னா இறைவன் அச்சுதன் அப்படின்னு நம்ம ஏன் கூப்பிடுறோம் அப்படின்னா, தன் நிலையிலே இருந்து தான் எப்பொழுதும் கடவுள் என்கின்ற ஒரு பாணியிலே நீ என்னை வந்து சரணடைந்து விட்டாய், அதனால நான் உனக்கு நிச்சயமாக வரம் தருவேன்னு சொல்லக்கூடிய இறைவன் சொல்றார். அபயம் சர்வபூதேபியோ தாதாமி இதத் வரதாம் மம. என்னை வந்து சரணடைஞ்சுட்டான், சரணம் என்னிடத்திலே வந்து புகுந்தவனுக்கு நான் சரணாகதின்னு சொல்லாம எப்படி விடுவேன்? வேற எந்த விதமான தானவர்கள் மற்றவர்கள்னால எனக்கு பயம் இல்லை. காரணம், என்னுடைய வில்லை வைத்துக் கொண்டு அவர்கள், என்னுடைய வில் அறத்திலே அவர்கள் முன்னாடி நிற்க முடியாது. ஆனால் சரணாகதின்னு யார் என்னிடத்துல வர்றாங்களோ அவனுக்கு அபயம் செய்வது என்னுடைய எப்பொழுதும் இருக்கக்கூடிய பண்பு. ஆகவே அவர் பண்பையும் மாற்றாமல் இருந்தவராக நிற்கிறார் அச்சுத அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் நம்ம புரியுது? எப்பொழுதும் தன்னிலை இறங்காதவராக, தன்னிலையிலே இருப்பவராக இருக்கிறார். மனித உருவில வந்தாலும் காமம் கிடையாது, மனித உருவில வந்தாலும் இதனால எனக்கு பிரயோஜனம் என்னன்னு யோசிக்கிறது இல்லை. எப்பொழுதும் தன் நிலை மாறாமல் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாமத்தினால நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அச்சுதான் கூப்பிடுறது அவனை கூப்பிடுறது மட்டுமில்லை, அந்த பரம்பொருளை நான் எப்பொழுதும் பற்றுக்கொள்வேன். அந்த பரம்பொருள் எப்பொழுதும் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பது போல என்னுடைய சிந்தனையிலே அந்த பரம்பொருள் என்கின்ற ஒரே நிலை இருப்பு தான் இருக்க வேண்டும் என்கின்ற மனோபாவத்தை நான் கொண்டு வருவதற்காக இந்த குணாதிசயமான இந்த நாமம் அச்சுதா அப்படிங்கிற நாம். ஆக நிலை மாறாதவரா அவரும் இருக்கார். அவரை வழிபடுறதுனால நிலை மாறாத தன்மையும் நிலை மாறாத குணமும் நமக்கு வருவதாக இருப்பதற்கு இந்த அச்சுதன் அப்படிங்கிற நாமம் நமக்கு உபயோகமா இருக்கு. ஆகவே இதை நாளைக்கு சொல்லும் பொழுதும் என்னைக்கு சொல்லும் பொழுதும் அச்சுதான்னு சொல்லும் பொழுது அவர் குணத்தை நாம் கேட்க வேண்டும். அந்த நிலை மாறாத குணம் எனக்குள்ளும் வரும். அது 318வது நாமம் அச்சுதா. அடுத்தது பிரதிதக. பிரதிதக, பிரதித அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கீர்த்தி உடையவராக இருக்கிறார். கீர்த்தி உடையவராக இருக்கிறார். கீர்த்தி உடையவர்னா என்ன அர்த்தம்? நல்ல கீர்த்தி, சத்கீர்த்தின்னு சொல்றோம். இப்ப கீர்த்தினா ரெண்டு வகையில நம்ம சொல்றோம். என்ன, நல்ல வகையாக பேர் எடுக்கிறதுன்னு ஒண்ணு, மோசமான பேர் எடுக்கிறதும். இதுல எந்த பேர் நமக்கு முக்கியமான வேணும்? நல்ல விதமான பேர்கள் எடுக்கு இல்லையா. இப்போ ஒரு வாத்தியாரை நம்ம போய் கேட்டோம்னா ஒரு கிளாஸ்ல ரெண்டு பேரைத்தான் ஞாபகம் வச்சிருப்பான். ஒரு வாத்தியம் யார வச்சிருப்பான்? நல்லா படிக்கிற பையன், ரொம்ப மோசமும் சேட்டையும் பண்ணக்கூடிய ஒரு பையன், குடும்பத்தினா அவனால் தாங்கவே முடியாத ஒரு பையன், சொல்றதை கேட்க மாட்டான், எதையும் செய்ய மாட்டான், அப்படி இருக்கக்கூடிய பையன். ரெண்டு பேரைத்தான் ஞாபகம், மற்றவர்களை உலகம் சாதாரணமாக தான் நினைச்சிருப்போம். அப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு வேண்டியது நற்கீர்த்தி, சத்கீர்த்தின்னு சொல்லக்கூடிய நல்ல பேர் நமக்கு வேணும். ஏன் நல்ல பேர் வேணும்? அந்த கீர்த்தி இருந்தால்தான் வாழ்க்கையிலே முன்னேற்றம் என்பதை பற்றி யோசிக்க முடியும். எதுக்கு முன்னேற்றம்? நம்மளுடைய வாழ்க்கையிலே
முன்னேற்றம்ங்கிறது அவனை அடைவதற்கான முன்னேற்றம். எப்படி நமக்குள்ள கீர்த்தி வரும் அப்படின்னா, அதுக்கு சொல்றார் ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள் எழுதும் பொழுது, கீர்த்தி எப்படி இறைவனுக்கு வருகிறது என்று சொன்னால், அவன் அச்சுதனாக இருப்பதினாலே அவனுக்கு கீர்த்தின். அப்படின்னா அர்த்தம் ஆதிசங்கரும் சொல்றார், அவன் அச்சுதனாக இருப்பதினாலே அவனுக்கு கீர்த்தி. ஏன், அவன் எப்பொழுதும் ஒரே நிலையிலே இருப்பதினாலே அவனுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமான விஷயத்தை நீங்க பார்க்காதனால, எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பதினாலே அவனுக்கு என்றைக்கும் புகழ்ங்கிறது நிலைத்த புகழோடு அவன் இருக்கிறான், எந்த விதமான மாற்றமும் இல்லாத. இல்லையா, இந்த இந்த பெருமை அவருக்கு எப்பொழுதுமே, அவருக்கு எப்பொழுதுமே பெருமை. இன்னொரு வகையில அதை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்ரீ சத்யதேவ் வசிஷ்டர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பாஷ்யத்தில் எழுதும்போது என்ன சொல்றார், பெருமாளுக்கு கீர்த்தி எப்படி தெரியுமா, பெருமாளுக்கு கீர்த்தி எதன் வழியாக கிடைக்கிறது தெரியுமா, யாரை வச்சு சொல்றது, இப்போ ஒரு ஒரு பிள்ளைய வச்சு அவங்க அப்பாவை பத்தி சொல்றது போல, ஒரு பிள்ளைய வச்சு அவங்க அப்பாவை என்ன சொல்றோம், புகழா சொல்றோம், சொல்றமா, இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல் இல்லையா, இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல், இவனை பெக்கிறதுக்கு எவ்வளவு தவம் பண்ணி இருக்கணும்டா, எவ்வளவு பெரிய நோன்பு இருந்து விரதம் இருந்து இவனை பெற்றெடுத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். அப்ப அப்பாவுக்கு புகழ் புள்ள செஞ்சு தர்றான், பெருமாளுக்கு புகழ் பக்தன், பக்தனுடைய பக்தி தான் பெருமாளுக்கு புகழ், அவருக்கு எப்பவும் நித்திய வைபவமா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம், அவரை சுத்தி இருந்த அப்பேற்பட்ட அருமையான பக்தர்கள் யார், பிரகல்லாது நாரதர், நரநாராயணர்கள், ரிஷிகள், முனிகள், சாதாரணமா குசேலன், எப்பேற்பட்ட கீர்த்தியுடைய ஹனுமான், திரௌபதி, பீஷ்மன், எண்ணிலடங்காத பக்தர்கள். இந்த பக்தர்கள்னாலேயே இறைவன் எப்பொழுதும் கீர்த்தி உடையவனாக இருக்கிறான். அருமையான விளக்கம், யாரால இவருக்கு பேரு, எப்படி பிள்ளைக்கு பிள்ளையினால் அப்பாவுக்கு பேரோ, அதுபோல் பக்தர்களினால் பெருமாளுக்கு பேர், பக்தரை வச்சு பெருமாளுக்கு சொல்லும். அவருடைய நிலைத்த புகழுக்கு காரணம் இந்த பக்தர்கள் சரிவர பக்தியை செய்வதனாலே. ஆக அந்த நிலைத்த புகழுக்கு என்னால் முடிந்ததை நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அப்பா உன் கீர்த்திக்கு நானும் பெருமை சேர்க்கக்கூடியவனாகவாவது இருக்கணும்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் இந்த நாமத்தை சொல்லணும். பிரதீதக, உனக்கு எத்தனையோ பக்தர்கள் இருந்து நித்தம் உன்னை பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார், நித்தம் 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 டெய்லி டெய்லி உன்னை பத்தி இத்தனை பேர் வைபவமா சொல்லிட்டு இருக்காங்க, நானும் ஏதோ ராமாயணத்துல அணிலுக்கு நீ பண்ணி, அதுபோல் நானும் ஒரு சேவையை செய்வேன், எது உன்னை பற்றி பேன், உன் மீது பக்தி செய்வேன், என் பக்தியும் உன்னுடைய கீர்த்திக்கு ஏதோ வந்து சேரட்டுமாக, அப்படி என்னை சேர்த்து கொள்வாயாக உன் பணியில் அப்படின்னு நம்ம கேட்கலாமா இல்லையா, இந்த வார்த்தையை இந்த குணத்தை எனக்கு தா அப்படின்னு கேட்கறதுல தப்பே கிடையாது. ஆகவே பகவானுடைய கீர்த்திக்கு பக்தி செய்யக்கூடிய ஸ்ரத்தையான பக்தி செய்யக்கூடிய பக்தனாக நான் இருக்க வேண்டும்னு சொல்றதுக்கு பிரதிதக அப்படிங்கிற வார்த்தை. அடுத்த நாமம் 320வது நாமம் பிராணக, அருமையான நாமம் பிராணன் அப்படின்னு சொல்றோம். பிராணன் அப்படின்னா என்ன அர்த்தம், வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம், வைட்டல் எனர்ஜி, ஒரு பெரிய நாமம், இந்த பெரிய பெரிய விளக்கங்கள் இது நிறைய இருக்கு இந்த நாமாக்கு மட்டும் பிராணன் அப்படின்னு சொல்றோம். இந்த பிராணன்னா என்ன, பிராணன் அப்படிங்கிறது ஒரு வைட்டல், அதாவது நம்ம சொல்லக்கூடியது ஏர் அப்படிங்கிறது மட்டும் ஒரு எலிமெண்ட் இல்லை, இங்க இட் இஸ் மோர் தேன் தட், அதுக்கு மேலே இருக்கக்கூடியதான் நம்ம பிராணன்னு சொல்றோம்.
அதனால்தான் அதுக்கு நான் என்ன சொன்னேன், வைட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொன்னேன். வைட்டல் ஃபோர்ஸ், வைட்டல் லைஃப், வைட்டல் லைஃப் கிவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். ஒரு உயிரினத்தினுடைய அசைவு, ஒரு உயிரினத்தினுடைய வாழ்வு, உயிரினத்தினுடைய இருப்பு எல்லாத்தையுமே பிராணம் தான் தீர்மானிக்கும். பிராணம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம், முதல் வார்த்தை என்ன சொல்றா, இன்னைக்கும் சில பதங்கள் இந்த பதங்களை யூஸ் பண்றோம். ஒருத்தரை போய் பார்த்துட்ட உடனே அவருக்கு அந்த இது இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வேற சவம்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு முதல்ல என்ன தெரியுமா சொல்லுவா, போய் தொட்டு பார்த்தோன்னா பிராணம் போயிடுத்து, பிராணம் போயிடுத்து. அதுதான் வார்த்தை. பிராணம் போயிடுத்துன்னா என்ன அர்த்தம், அந்த வைட்டல் எனர்ஜிங்கிறது உள்ளுக்குள்ள இல்ல. அப்ப இல்லைன்னா என்ன அர்த்தம், வெளியில போயிடுத்தா இல்ல, அங்க தங்கல அவ்வளவு, அந்த உடம்புக்குள்ள தங்கல. எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் சுற்று முற்று எல்லா இடத்துலயும் இருக்கு. என்ன வாயுவை போய் நம்ம எங்க போய் தடுத்து நிறுத்த முடியும், காற்றாகிய ஒன்றை நாம் எங்கேயுமே தடுக்க முடியாது. இல்லை, இந்த எல்லா இடத்திலும் பரவி இருக்கு. ஆனால் அந்த உடம்புல இருக்கக்கூடிய நவத்வாரங்களாக இருக்கக்கூடிய ஒரு உடம்புங்கிற ஒரு ஓட்ட பானக்குள்ள அந்த பிராணன் உள்ள உட்காண்டிருக்கு. அது ஒரு நாள் வெளியில போயிடுறது. அந்த பிராணன் போயிட்ட பிறகு நம்ம என்ன சொல்றோம், பிராணம் போயிடுத்துன்றோம். அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய அசைவுகள், அதில் இருக்கக்கூடிய ஒரு உடம்புல இருக்கக்கூடிய அக்னி, ஒரு சமாச்சாரங்கள் எதுவுமே இல்லாம அது ஒரு ஜடமா, ஒரு ஜடப்பொருளா போய் சமமா போயிடும். அப்போ இயல்புக்கு இயல்பு என்ன சொல்றது, இயக்குகின்ற ஒரு சக்தியாக இருப்பதாக நாம சொல்றோம் பிராணம். அப்ப இந்த இயக்குகின்ற சக்தியாக இருக்கக்கூடியதை நம்ம பிராணன், ஆக பிராணனாக இருப்பவர் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஒரு டீடைல் வியாக்கியானத்தை திரு ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள் எடுத்திருக்கார். என்னவா சொல்றார் அப்படின்னா, நம்மளுடைய பாடி சரீரம் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் வேதாந்திக், கொஞ்சம் பிலாசாபிக் அப்படி கொஞ்சம் போகும் தெரிஞ்சு. நம்மளுடைய உடம்பு சரீரம் அப்படின்னு சொல்றது மூன்று தத்துவங்களால் ஆனது. மூன்று தத்துவங்கள் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், பிசிக்கல், கிராஸ், சட்டில் அண்ட் காசல் அப்படின்னு மூணு சொல்லுவோம். கூட நிறைய சுவாமியினுடைய வாகினி சீரியஸ்ல கேட்டிருப்பீங்க. என்ன சொல்றோம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் அப்படின்னு மூணு சொல்லுவோம். ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் அப்படின்னு மூணு பிரிவு. ஸ்தூலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், ஸ்தூலம்ங்கிறது உடம்பு, பிசிக்கல், கிராஸ் பாடின்னு சொல்ல. பிசிக்கல் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாம் தெரியுது, இந்த கை காலு, இந்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை அவயங்களும் ஸ்தூலமா இருக்கு. இது பூதங்களால் ஆன உடம்பு, அதெல்லாம் தெரியும். இப்ப உடம்பு கிராஸ் பாடி. அதுக்கப்புறம் சூட்சமம் அப்படின்னு சொல்லுவார். சூட்சமம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், உள்ள போகக்கூடிய உள்ளுக்குள்ள, அதாவது அதுக்கு சட்டில் பாடின்னு. சட்டில் அது எதனால் ஆனது, தச இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, தச இந்திரியங்கள் சொல்றோம், கர்மேந்திரியங்கள் அஞ்சு, ஞானேந்திரியங்கள் அஞ்சு. இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களோட எதுவும் சேருது அப்படின்னு சொன்னா மனமும் பிராணனும் சேருமே. ஆனால் அது எல்லாம் சேர்ந்தா அதுக்கு பேரு சூட்சம சரீரம், சட்டில் அப்படின்னு சொல்ல. சூட்சம சரீரம், அதையும் தாண்டி ஒரு சரீரம் இருக்கு, அதுக்கு பேரு காசல் அப்படின்னு சொல்ல. காசல்னா காரணம், ரீசன், காசல் அப்படின்னா காரணம், காரண சரீரம் அப்படின்னு சொல்ல. காரண சரீரம் எதனால் ஏற்படுது, நமக்கு கர்மாக்கள்னாலே, பல பிறவிகளாக நம்மை தொடர்ந்து வரக்கூடிய கர்மாக்களினாலே நமக்கு என்ன வருது, இந்த காரண சரீரம் இருக்கு இல்லையா. இந்த காரண சரீரங்கள் நமக்குள்ளே ஏற்பட்டு, இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்ன, உடம்பில் இருக்கக்கூடிய இந்த பிராணன், பிராணன்கிறது தான் நமக்கு அந்தராத்மாவை காட்டக்கூடிய ஒரு சமாச்சாரமா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய பாடி இந்த கர்மாவினாலே கட்டுண்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த
விஷயங்களுக்குள்ளே விஷயத்தில் அதாவது உடம்பினுடைய சுகத்திற்குள்ளே நம்ம மாட்டிக்கொள்கிறோம் இல்லையா. அதுக்கு அருமையான ஒரு விளக்கம் என்ன சொல்றார், ஒரு குழந்தை பிறக்குது, நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு யார் சொல்லித்தரா அதுக்கு பசி எடுத்தா அழணும்னு, யாராவது டியூட்டர் பண்றோமே பிறந்த உடனே, ஏ குழந்தை இங்க வா உனக்கு ஒண்ணு தெரியுமோ உனக்கு பசிச்சதுன்னா நீ ஓன்னு அழணும், அப்பதான் உங்க அம்மா சோறு கொடுப்பா அப்படின்னு ஏதாவது சொல்லித்தரோமோ? இல்ல, அழணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியுது. அது எதனால தெரிகிறது அப்படின்னு சொன்னா, முற்பிறவிலே வாசனைகளினாலே நாம் அழுதால் ஒன்று கிடைக்கும் என்பது அவள் அந்த குழந்தைக்கு புரிகிறது, புரிதல் வருகிறது, பிறந்த உடனே தெரிகிறது. அதுக்கு பேர் என்ன? வாசனா. இதுக்கு பேர் என்ன? பதிவுகள், முற்பிறவியில் செய்த பதிவுகள். இது நம்ம மனசுக்குள்ளே இருக்கு இல்லையா, இது ஒரு இம்ப்ரெஷன். பாருங்க, கடல்கரை பக்கத்துக்கு போனீங்கன்னா, கடல்கரை பீச்ல போனீங்கன்னா, அந்த ஈர மணல் மேல இப்படி வெறும் வெறும் கால் அப்படி வச்சுக்கிட்டே வாங்க, இந்த கால் அடிச்சுவடு விழுது இல்லையா, கால் அடிச்சுவடு விழுதா, அந்த அடிச்சுவடுதான் இம்ப்ரெஷன் சொல்றோம். அதுபோல் நம் மனதிற்குள்ளே பதிவான, நம் ஆத்மாவோடு ஒட்டி வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த வாசனைகள், இம்ப்ரெஷன்ஸ். இது எங்கேருந்து வந்தது? போன பிரிவில இருந்து வந்தது. இந்த வாசனைகள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் வந்து சேருதுன்னு சொல்றோம். நம்ம ஒரு உடம்பை எடுத்த உடனே ஆத்மா வந்து வரும்போது தூயவனா அது இருந்தாலும், இந்த உடம்புக்குள்ளே வருகின்ற போது காரணத்தோடு வருது இல்லையா, அந்த காசல் பாடியோட வரும்பொழுது இந்த வாசனைகள் இந்த கர்மாவையும் சேர்த்து கொண்டு உள்ள வருது. இதுதான் நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய பிலாசபி. அதனாலதான் கர்மாவை பத்தி நம்ம நிறைய பேசுறோம், சஞ்சித் கர்மா, பிராரத்த கர்மா, எல்லாத்தையும் பேசுறோம் இல்லையா. அப்ப என்ன செய்யறோம்? காரண சரீரத்தினாலே இப்ப இனி செய்யக்கூடிய, இப்ப தொடர்ந்து செய்யக்கூடியது பிராரப்தம்னு சொல்றோம், முதல்லயே கொண்டு வந்திருக்கக்கூடியது சஞ்சித்துன்னு சொல்றோம், எல்லாத்தையும் சரி. அப்ப இந்த சுழற்சிக்குள்ளே, இந்த வாசனைக்குள்ளே கட்டுப்பட்டு ஒரு ஜீவன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆத்மாவானது சுழலும் என்று சொன்னால், அது காரண சரீரத்தோடையே சுழன்று கொண்டு நான் எனது என்கின்ற பற்றோடு சுழண்டு கொண்டு இருக்குமேன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? அபிமானம்னு சொல்றோம், டிசையர்ஸ், அபிமானம் இல்லையா. அதுக்கு அதனுடைய பற்று ஐ வந்துடுறதா? இப்ப இந்த வாசனையும் பிடிச்சிக்குது, அதனுடைய பிசிக்கல் பாடி மேல ஒரு அட்டாச்மெண்ட்டை கொண்டு போயிடும். அப்ப அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கும் என்று சொன்னால் அதற்கு பேர் என்ன சொல்றோம்? ஈகோ. இதான பெரிய பிரச்சனை, சுவாமி அடிக்கடி சொல்லியிருக்காரு. இந்த ஈகோவோட தான் எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பிக்கும். இது என்னது, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய குழந்தை, இது என்னுடைய கணவன், இது என்னுடைய பேரன், இது என்னுடைய பேத்தி, இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய காரு, இது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், லிஸ்ட் போட்டுக்குது மனசுக்குள்ள. அது மேலேயே எல்லாம் என்ன பண்ணுது? ஒரு பற்றை, ஒரு அபிமானத்தை, ஒரு அபிலாஷையை உருவாக்கி கொண்டே வருகிறது. ஆகவே இந்த பிசிக்கல் பாடியும், இதனுடைய புத்தியில் இருக்கக்கூடிய இயக்கமும், இதனுடைய இந்த சஞ்சித் கர்மா, இந்த கர்மாக்களினால் வரக்கூடிய வாசனைகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை மறைத்து விடுகிறது. இப்ப நம்மள என்ன பண்ணிடுது? சம்சார பந்தத்துக்குள்ள தள்ளி. அப்போ அந்த பிராணன் என்கின்ற ஒன்று, தூயதான ஒரு பொருளாகிய ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட ஒன்றை நம் மனம் மாயையினால் மறைந்து மறந்து போச்சு. அது அப்படி ஒன்று இருக்குங்கிற வஸ்து இருக்குங்கிறதே தெரியாமலே கிடக்கும். ஆகவே அதை செறிவர, அதை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு, இந்த வாசனைகள் என்கின்ற பதிவிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணணும்? இறை என்கின்ற ஒரு பற்றுதலுக்குள்ளே நம்முடைய மனசை செலுத்தணும். எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசுக்கு ஏதாவது ஒரு சிந்தனை, ஒரு தீனி வேணும். இது அருமையா, இது ஒரு முக்கியமான விஷயம். மனம் சும்மா இருக்கா, இந்த மனசுக்கு, இந்த எண்ணத்துக்கு ஏதாவது ஒரு தீனி வேணும். ஒண்ணு தன்னை பத்தி நினைக்கும், இல்ல மத்தவனை பத்தி நினைக்கும், ஏதாவது ஒரு நினைப்பு இருக்கணும் சரியா. அந்த மனதை,
அந்த எண்ண ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணணும், தன் பால் இல்லாமல் தன் சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தின் பால் இல்லாமல் நம்முடைய ஒரு சொத்து சுகம் அல்லது ஒரு ஒரு சமாச்சாரத்துக்கு பால் இல்லாமல் அதை அதே வார்த்தையாக இருக்கக்கூடிய அந்த மனமானது தாவுகின்ற மனம், எஸ் மங்கி மைண்ட் சொல்லக்கூடிய அந்த மனச இறை என்கின்ற ஒரு பொருளின் மேல் திருத்த ஆரம்பிச்சோம்னா இறை என்கின்ற பற்று உள்ளே வரும் என்று சொன்னால் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி நம் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தூய்மையான விஷயத்தை பற்றி நமக்கு ஒரு சிந்தனை தெளிவு ஏற்படும். என்னை இயக்குகின்றவன் அவன், என்னுடைய இயக்கத்தை ஓட்டுகின்றவன் அவன், என்னுடைய எண்ணத்தின் ஓட்டத்தில் இருப்பவன் அவன், என்னுடைய கை கால் சரீரங்கள் அத்தனையுமே சரிவர செய்யப்படுகின்ற இயக்கத்திற்கு சொந்தக்காரன் அவன். இப்போ உட்கார்ந்திருக்கேன், பேசுறேன், சொல்றேன், கேட்கிறேன், சுவாசிக்கிறேன், எல்லாம் அவன் என்கின்ற இருப்புக்குள்ளே நம்முடைய மனசு எண்ணம் புத்தி எல்லாம் கொண்டு போய் செலுத்திட்டோம்னா இந்த விஷயங்கள் நம்முடைய உடம்பிலே புலப்படும். ஆக பிராணனாக இருப்பவர் பிராணனா தான் இருக்கார், எல்லாருடைய உடம்பிலையும் பிராணனா இருக்கார். புரியலையே அப்படின்னா புரியல அப்படின்னா இதுதான் காரணம். என்ன காரணம், என்னை இத்தனை மாயைகளும் வாசனைகளும் என்னை சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த வாசனைகள் மாயைகள் இருந்து நான் எப்பொழுது விடுபடுவேனோ அப்ப பிராணனாக உள்ளே நாதனாக இருக்கக்கூடியவனை உள்ளிருக்கும் நாதனை நான் புரிந்து கொள்வேன் இல்லையா. ஒரு சித்தர் பாடல்கள் சொல்லும், திருமூலரோ சிவவாக்கிய சித்தரோ தெரியாது, ஆனா சொல்றது என்ன, நட்டக்கல்லை சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாத்திய சுற்றி வந்து முனமுனோ என்று சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டக்கல்லும் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். நாதன் உள்ளிருக்கையில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாதம், அந்த ஓம்காரம் என்கின்ற ஒரு நாதம், அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒலி, அதுதான் பிராணன். அந்த பிராணனுடைய சமாச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா அவனே பிராணன் என்கின்ற சூட்சமம் புரியும். அந்த சூட்சமம் புரியறதுக்கு தான் இந்த நாமம் என்ன சொல்றோம், பிராணத பிராணஹ அப்படின்னு சொல்றோம், பிராணஹ. அப்போ அவர் பிராணனாக இருக்கிறார். இதுதான் நம்மளுடைய உயிர்ப்புக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. இந்த பாடியினுடைய இயக்கத்திலிருந்து எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது, அது இருக்கிறதுனால தான் நம்மளுடைய எல்லா விதமான வேலைகளும் நடக்கும். ஆக பிராணக 321 நாமம் பிராணதக. முதல்ல சொன்னது உயிராக இருக்கிறார், பிராணதக அந்த உயிரை தருகிறார். சரியா, முதல்ல சொன்னது பிராணக அந்த உயிராகவே இருக்கார். ஹீ இஸ் த வைட்டல் வைட்டல் ஃபோர்ஸ். இப்போ என்ன செய்யறார், அந்த வைட்டல் ஃபோர்ஸுக்கு அதை உடம்புல செலுத்தி அந்த உயிரை தரக்கூடியவராகவும் இருக்கிறார், உயிர்ப்பை தரக்கூடியவராக இருக்கிறார். சரியா, அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ரி நம்ம எடுக்கிறோம் 321 நாமத்துக்கு. ரைட், இது இன்னொரு வகையில எப்படி அவங்க சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவரே நமக்கு சக்தியை தரக்கூடியவராகவும் இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுக்கலாம். உயிர்ப்பை தருபவர் அப்படின்னா சக்தியை தருபவர். சக்தியை தருபவர் அப்படின்னு சொன்னா நமக்கு வேண்டாத விஷயங்களை தள்ளி நமக்குள்ள சக்தியை தரணும் இல்லையா. இப்ப இதுக்கு அவங்க ரெஃபர் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கூர்மாவதாரத்தில் கூர்மாவதாரத்துல என்ன செய்யறார், அவரைத்தான் நம்ம வந்து அந்த ஆமையை கொண்டு நடுவுல வச்சு அவர் மேலத்தான் மந்திரமலையை வச்சு அந்த மந்திரமாலையை வாசுகியை கயிறாக்கி மந்திரமலையை மேராக்கி அதை போட்டு நம்ம என்ன மேருவை வச்சு அதை போட்டு நம்ம என்ன பண்றோம், மத்தாக வச்சு கடையக்கூடிய விஷயம். கடைஞ்ச உடனே வரக்கூடிய அமிழ்தத்தை அசுரர்களுக்கு போகக்கூடாதுங்கிற கேர்ஃபுல்லா டீல் பண்ணி மோகினி அவதாரம்னு ஒன்று எடுக்கிறார். இருக்கிறாரா, மோகினி அவதாரம் எடுத்து என்ன செய்யறார், யாரும் எந்த அசுரர்களும் உள்ள பூந்து
எடுத்துக்க கூடாதுங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணி. என்ன காரணம்? நல்லவைகள் வளர வேண்டும், அல்லாதவைகள் வெளியே போக வேண்டும், கெட்டது தங்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கிட்டார். அப்போ இன்னொரு வகையில இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அல்லது இந்த நாமத்துக்கு இன்னொரு ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்றார், ஆதிசங்கரர் எடுக்கும் பொழுது அசுரர்களை அழித்ததுக்கு கூட பிராணதக அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு சொல்ற. அப்ப அசுரர்களை நிக்கிரகம் செய்தது, துவம்சம் செய்தது, வதம் செய்தது, எல்லா விதத்திலையும் அசுரர்கள் என்று சொல்லக்கூடிய அசுரர்கள்லாம் நம்ம எப்பவுமே வெளியில இருக்கக்கூடிய உருவத்தை தேட வேண்டாம், அசுரர்கள்லாம் உள்ளே இருக்கக்கூடிய குணம்தான். அசுர குணத்தை அழிக்கக்கூடியவராக அந்த நாராயணன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. சோ அப்பன்னா என்ன அர்த்தம், பிராணதக உயிரை தருபவர், பிராணதக தாங்கக்கூடியவராக, பிராணதக அசுரர்களை அழிப்பவர்கள். அப்படி பல விதங்கள்ல இந்த ஒரு பேருக்கு இந்த ஒரு நாமாவை பல விஷயங்கள்ல சொல்றார். இப்ப நாம என்ன எதிர்பார்க்கிறோம் இந்த நாமத்தை சொல்லும் பொழுது, எனக்கு உயிர்ப்பை தந்தவனா நீ இருக்கிற, அந்த உயிர்ப்பு சரியான வகையிலே என்னுள் இயங்கி கொண்டு இருக்க இந்த அசுர குணங்கள் என்னிலிருந்து போகவே அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அவரிடத்துல கேட்கணும். அது 321வது நாமம் பிராணதக. 322வது நாமம் வாசவானுஜக. வாசவ அனுஜக, அனுஜகன தம்பின்னு அர்த்தம். வாசவ அனுஜக, அனுஜகன தம்பி. யாருக்கு தம்பின்னு சொல்றார், இந்திரனுக்கு தம்பியாக வந்தவர், இந்திரனுக்கு உடன் பிறந்தவர் அப்படிங்கிற நாமத்தை எடுக்கிறார். அது என்ன, இந்திரனுக்கு உடன் பிறந்தவராக எந்த இடத்துல வருது, வாமன அவதாரத்துல வருது. வாமன அவதாரத்திலே இந்திரனுக்கு பின்னாக பிறந்து தம்பியாக பிறந்து தான் அவர் போய் மாபலி சக்கரவர்த்தியோட பேசி, ஏன்னா இந்திரன் கேட்கிறான், ஐயோ இந்த மாபலி வந்து பெரிய லெவல்ல இந்த யாகத்தை பண்ணி அவனுக்கு எல்லா விதமான விஷயங்களும் சித்திச்சுப்புனா அவன் இந்திர பதவி எடுத்துருவான், இந்திரலோகத்துக்குள்ள போயிடுவான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். அப்ப அது கேட்ட உடனே அதித்தி கிட்ட சொல்ற, அப்ப அதித்தி சொல்றா அம்மாவை சொல்றா, என்னப்பா என்ன செய்ய போறேன்னு. அப்ப வாமனனா போய் மூன்றடி மண் கேட்டு, அது உங்களுக்கு தெரியும், உலகளந்த பெருமாளா நின்று எல்லாம் கேட்ட. அப்ப இந்திரனுக்கு தம்பியாக உடன் பிறந்தவனாக வந்தவராக சொல்ல. அப்படி வாசவானுஜக அப்படின்னு சொல்ற. இன்னொரு வகையில இந்த நாமாவை இன்னொரு வகையிலையும் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வாசவ அனுஜக அப்படிங்கிறது வாமன அவதாரம்ங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தாலும், இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் அல்லது இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சத்யதேவ வசிஷ்டர் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னா, வாசவானுஜகன அவர் எல்லா இடத்திலையும் வியாபித்து இருப்பதை வாசவானுஜக அப்படின்னு சொல்றோம்னு சொல்றாரு. இப்ப எல்லா இடத்திலையும் வியாபித்து இருப்பது அப்படிங்கிறது இறையினுடைய குணம்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக அந்த இறையினுடைய குணத்தினுடைய நிரம்பிய குணம் அவர் எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடியது, அந்த ரெஃபரன்ஸ் அவர் தர. இப்ப ரெண்டுமே நமக்கு பொருத்தமான ஒரு ரெஃபரன்ஸ் தான். வாசவானுஜக அப்படின்னு சொன்னா இந்திரனின் உடம்பிறந்தவனாக இருந்து இந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அவர் போக்கி நமக்கு நல்லது தந்தார். ரெண்டாவது அதுலேயே தான் நம்ம என்ன சொல்றோம், வாமன ரூபத்திலேயே தான் அவர் என்ன பண்ணியிருக்கார், எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடியதான ஒரு உருவத்தை எடுத்துட்டார் இல்லையா, உலகளந்த பெருமாளாக அவர் நின்றுட்டார். ஆகவே அதுவும் சரியான பொருத்தமான ஒரு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கணும். இப்ப அப்படி சொல்லும் பொழுது எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகளோடையும் நீங்க அதை கூட்டி பாருங்க, பிராணக பிராணதக, இப்ப ரெண்டுமே எங்கும் வியாபித்திருக்கக்கூடியது தானே. பிராணன் என்கிறது எங்கேயும் வியாபிச்சிருக்கக்கூடியது தானே, இந்த உலகத்துல இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பிராணன்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்குத்தானே, மாற்றம் இல்லையே. இதே ஸ்பேஸுக்கு போனா பிராணம் எடுத்துன்னு சொல்றோம் இல்லையே, அங்கேயும் பிராணனோட தானே சுத்தின் இருக்கோம், ஆஸ்ட்ரோநாட்ஸ் சுத்தும் போதும் அங்கேயும் அப்படித்தானே பிராணனோட தானே சுத்தின் இருக்கோம். அப்ப எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு பொருளாகத்தான பிராணன் இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு பிராணனாக இருக்கு, அதே பிராணன் என்னவா இருக்கு நமக்கு, அதை நமக்கு தந்ததாகவும் அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்திலையும் நிரம்பி இருக்கிறார். அப்ப இந்த மூணு நாமாக்களும் பார்த்தோம்னா ரொம்ப பொருத்தமான நாமாக்களை பக்கத்து பக்கத்துல வச்சிருக்கார் பீஷ்மர் இல்லையா. பார்த்தோம்னா பொருத்தமான நாமாக்கள்,
பக்கத்து 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 பக்கத்துல வச்சிருக்க. இப்ப பிராணக, பிராணதக, வாசவானுஜக, அப்படி மூன்று நாமாக்களையும் சொல்லும் பொழுது நமக்கு என்ன தெரியுது, சர்வ வியாபகம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப 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 கிளாரிட்டியோட கொடுத்துருக்கு. சர்வ வியாபகத்தன்மை, இறை என்றால் என்ன, எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவன், மாற்றமில்லாதது இல்லையா, எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடியது தான் இறை அப்படின்னு சொல்ற இறைத்தன்மை, அதான் டிவினிட்டி. அதுக்கு இன்னதான் டைமென்ஷன் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்படி சொல்றதத்தான் நம்ம என்ன சொல்றோம், வாசவானுஜ. அடுத்தது 323வது நாமம் அபாம் நிதிஹி. அபாம் நிதிஹி, அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்ப்போம். அபாம் நிதிஹி இங்க அவர் கொடுத்திருக்கக்கூடிய ராதாகிருஷ்ண சுவாமி, ராதாகிருஷ்ண சாஸ்திரிகளும் சரி, ஆதிசங்கரன் எடுக்கக்கூடிய பாஷ்யத்திலும் அவர் சொல்லக்கூடியது கடல் அப்படிங்கிற ஒப்புமையை சொல்ற, கடலாக இருப்பவர் அப்படின்ற, கடலா இருக்கார். ஏன் கடலை பத்தி சொல்றாங்க, கடலுடைய அளவு பெருசு, நல்லா யோசிக்க, கடலினுடைய அளவு பெருசு, அதனுடைய அடி முடிங்கிறது பார்ப்பதுங்கிறது அவ்வளவு எளிதல்ல. கடல் இங்க தொடங்கினா எங்க போய் முடியுதுன்னு தெரியாது, முடிகிற இடத்துக்கு போய் அங்க வரைக்கும் போகணும்னா நம்ம ஷுட் டிராவல் அல்மோஸ்ட் ஸ்ட்ரெச் இல்லையா. நம்ம ஒரு ஒரு பாணியில நம்ம வந்து பிளேனை எடுத்து இப்படி டிராவல் பண்ணால் ஒழிய நமக்கு தெரியாது. அதுக்கே சில சமயம் என்ன சொல்றது, டைம் டு டைம் ஜோன் எல்லாம் மாறி நம்ம போக வேண்டியதான் இருக்கும். ஏன்னா முக்கால் பகுதி கடல் தான் இருக்கு இந்த நிலத்தில், அப்படி பறந்து விரிந்ததான ஒரு தன்மையை கடலாக இருப்பவர் அப்படின்னு சொல்ல அவர் சொல்றார். கீதையில சொல்லும் போது சரசாமஸ்மின் சாகரக, சரசாமஸ்மின் சாகரக அப்படின்னு என்ன அர்த்தம், உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ லேக்ஸ், ஏரிகளிலே நான் சாகரம்னு சொல்றார் கீதை. ஏரிகளிலே நான் சாகரம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல இன்னொரு அர்த்தம் நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, கடல் அப்படின்னு சொன்னாலே நிலை மாறாத தன்மைன்னு எடுத்துக்கலாம். கடல் அப்படின்னு சொன்னா நிலை மாறாத தன்மை, அருமையா சொல்றார். ஒரு வியாக்கியான கர்த்தா சொல்லும் போது சொல்றார், அப்ப கடல் தான் ஆரம்பம், கடல்ல இருந்து என்ன செய்யறோம், சூரியனுடைய வெப்பத்தினாலே நீரானது, அப்படி நீரானது மேல அப்படி போகுது இல்லையா, வெப்பத்தினாலே நீர் ஆவியாகி மேல போய் அந்த மேலே போனதெல்லாம் மேகங்களாகி, மேகங்களாகி அந்த மேகங்கள் எல்லாம் கருமேகங்களா போய் நிலத்திலே கொண்டு போய் மழையா கொட்டி அங்க இருக்கக்கூடிய ஆறோ குளமோ அதுல போய் விழுந்து அந்த குளத்திலேயோ அல்லது ஆறிலேயோ, ஆற்றுலேயோ அல்லது ஏரியிலேயோ போய் விழுந்து அல்லது ஆறில் விழுந்து அந்த ஆறானது முற்றுமாக தேர்ந்து தேர்ந்து ஓடி 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 மீண்டும் நதிக்கே வந்து சேருகிறது. எங்கே தொடங்கியதோ அதனுடைய பயணம் மீண்டும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடமாகவே திரும்பவும் அந்த கடல் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, மூலப்பொருளாகிய பகவானிடத்திலே ஆரம்பித்த நம்மளுடைய வாழ்க்கை மேல போய் 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 நீ பல உருவாக மாறினாலும் கூட திரும்பவும் நீர்முகடாக விழுந்து ஆறு என வாரி ஆறின் வழியாக திரும்பவும் கடலோடு நீ எப்படி சேர்றியோப்பா, அப்படித்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் திரும்பவும் அந்த அந்த ஆதி அந்தம் இல்லாத ஒரு முடிவில்லாத ஒரு ஒரு உருவத்தோடு அல்லது முடிவு முடிவற்ற அல்லது முடிவு சொல்ல முடியாத ஒரு உருவத்தோடு நீ போய் சேர்ந்துப்ப. அப்படி கடலாக இருந்து எங்கிருந்து தொடங்கினியோ அதே இடத்துல கொண்டு போய் முடியக்கூடியதாக இருப்பவர். அப்படி போய் சேரும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ இது ரிவர் இப்படி வச்சுப்போமே, இது லேக் ஒன்டாரியோலேருந்து வந்தது அல்லது இது வந்து வேற ஒரு இடத்துலேருந்து, இது ஒரு ஆறுலேருந்து வந்தது, அது ஒரு சின்ன இது ஒரு ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சின்ன பிரிவுலேருந்து வந்தது, ஏகப்பட்ட பேரை சொல்றோம். தமிழ்நாட்டில் கூட காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி, வைகை பொருணை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பாலாறு, பயசா நதி, சரஸ்வதி, இத்தனையோ நதிகள் இருக்கு.
நதிகள் பேர் இருந்தாலும் கூட கடல்ல போய் விழுந்த உடனே அதனுடைய தன்மை என்னவா இருக்கு? ஆற்று தண்ணி நல்லா இருக்கு, சொல்ல புரியுது, ஆற்று தண்ணி நல்லா இருக்கு. கடல்ல போய் விழுந்தவன கடல் தன்மை தானே வரும், கடல்ல போய் விழுந்தால் கடல் தன்மை தானே வரும். எங்கே நீ சுற்றி எப்படி சுற்றி திரிந்தாலும் கடைசியில் கடவுள் என்கின்ற ஒருவனோடு சேருகின்ற பொழுது அவன் தெய்வீகத்தன்மை உனக்குள்ளே ஒட்டி கொள்ளும். அப்பா அதுல சொல்றான், கடல்ல போய் சாக்கடை தண்ணியும் கூட விழுது சில இடங்கள்ல, ட்ரைனேஜ் கார்பேஜா கூட இருக்குது சில இடங்கள்ல, தண்ணீர் ஆற்று தண்ணி கலக்கமாயி எல்லாவித குப்பையும் குப்பையும் எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு போகுது. நல்ல இந்த வெள்ளத்துல தண்ணி போச்சுன்னா எப்படி இருக்கு பாருங்க, அப்படி குளம் எல்லாத்தையும் அப்படி கலக்கி இலக்கி எல்லா விதத்திலையும் குப்பை உப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கூட கடலுக்குள்ள விழுந்து, விழுந்த உடனே கடலின் தன்மையை பெறுகிறது. அதுபோல் கடவுள் என்கின்றவன் கடல் என்று சொன்னால், நீ அவனை நெருங்க 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 அவன் தன்மை உன்னுள்ளே வரும் என்பதை சொல்லுவதுதான் அபான் நிதிய. உனக்குள்ள வரும், விடாது அவனை நோக்கி சென்று கொண்டே இருந்தால் உன்னுடைய தன்மை கடலின் தன்மையைப் போல் மாறும். உன்னுடைய தன்மை கடவுளினுடைய குணாதிசயத்தாக மாறும். அப்ப அவனுடைய தன்மை உனக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், அபாநிதி. அப்படி நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உரையை நமக்கு கொடுத்துருக்காங்க, அப்படி நமக்கு தெரியக்கூடிய விஷயமா தந்திருக்காங்க. சரி, அபாநிதி. அடுத்தது 324வது நாமா அதிஷ்டானம். அதிஷ்டானம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆதாரமாக இருப்பவர். அதிஷ்டானம் ஆதாரமாக இருப்பவர். இந்த கடல் சூழ்ந்த பூமிக்கு எத்தனைக்குமே அவர் தானே மூல காரணமா இருக்கார், அவர் தானே ஆதாரமா இருக்கார். இந்த உலகத்தினுடைய மூல கருவாக இருப்பவர் கடவுள். அவர் தானே உருவாக்கினார், மூலப்பொருளும் அவர்தான், உருவாக்கியவரும் அவர்தான், தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பதும் அவர்தான். சரியா, மூலப்பொருளும் அவர்தான், உருவாக்கியவரும் அவர்தான், தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பதும் அவர்தான். அவரே தான் கொண்டு வந்து என்ன பண்றாரு, எல்லா சாமான்களையும் போட்டிங் சரி பண்றாரோ. இது இது வந்து என்ன சொல்றோம்னா, இந்த கட தத்துவம்னு சொல்றோம். கடம்னா பானை. இதுதான் வேதாந்தத்துல ரொம்ப அதிகமாக கையாளப்பட்ட ஒரு உவமை. ஒரு பானை பண்றோம்னு வச்சுக்கோம், பானை பண்ணக்கூடிய ஒரு ஒரு சமாச்சாரத்துக்கு என்னென்ன வேணும், ஒரு பானைக்கு மண்ணு வேணும், தண்ணி வேணும், அந்த பானை பண்ணக்கூடிய அந்த சக்கரம் வேணும், முக்கியமாக அதை செய்யக்கூடிய குயவன் வேணும், பாட்டர். புரியுதா நான் சொல்ற, புரியுதா? மூலப்பொருள் என்ன இங்க, மண்ணு. செய்யக்கூடியவன் யார், இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லக்கூடியது யாரு, குயவன். அவருக்கு உபரியாக ஹெல்ப் பண்ணக்கூடியது என்ன, தண்ணீரும் அந்த சக்கரமும். அவர் என்ன பண்றார், களிமண்ணா ஆக்கி, மண்ணை களிமண்ணாக்கி களிமண்ணை தூக்கி அது மேல வச்சு சுத்தி அந்த சக்கரத்தை சுத்தி புடிச்சுக்கிட்டே வர்றார், பானையாக வருகிறது. கரெக்டா? இப்ப வெளியில இருந்து பார்த்தோம்னா மண்ணு, செய்யக்கூடிய குயவன், போட்டிருக்கக்கூடிய மூலப்பொருட்கள், அந்த போட்டிருக்கக்கூடிய உபரி பொருட்கள் ஆகிய தண்ணீர், அது சுற்றுகின்ற சக்கரம் எல்லாம் ஒன்னா வேற வேறையா வெவ்வேறு. அப்புறம் கடைசியில வரக்கூடிய எண்டு ப்ராடக்ட்னு சொல்றோம் இல்லையா, எண்டு ப்ராடக்ட் என்னது, பானை. அது வேற, ஏன் வேற, மூலப்பொருள் வேறையா இருந்தது, பானை வேறையா வந்துருத்தோம் அப்படின்ட்டு. ஆனா உண்மையாக பார்த்தோம் என்றால் இறை என்கின்ற ஒரு இடத்துல அப்படியே அந்த எக்ஸாம்பிள மனசுக்குள்ள அப்படியே உள்வாங்கிக்கங்க. நான் சொன்ன இந்த பானை பிடிக்கிற சமாச்சாரத்தை அப்படியே மனசுல உள்வாங்கி நீங்க இறைவன் உலகம் என்கின்ற ஒன்றை சிருஷ்டித்தான்னு வச்சுப்போமே இல்லையா. இறைவன் உலகம் என்கின்ற ஒன்றை சிருஷ்டிக்கிறான். சிருஷ்டிக்கும் போது அவனுக்கு மூலப்பொருள் எங்கேன்னு கிடைக்குது, அவனே தானே மூலப்பொருள்.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற நட்சத்திரங்கள், சூரியன் சந்திரன் எல்லாமே முன்னாடி எல்லாம் படிச்சிருக்காமே, அவனே தான் சூரியன், அவனே தான் சந்திரன், அவனே தான் நட்சத்திர மண்டலம், அந்த நட்சத்திர மண்டலத்தில் நிற்கக்கூடியவனாக இருக்கிறான், அதை அங்கங்க வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் சொன்னோமா இல்லையா? சோ அவனே தான் அந்த மூலப்பொருளாவே இருக்கான், அவன் வாயுவாக இருக்கான், அனலகாக இருக்கான், அணிலகாக இருக்கான், எல்லாமே இருக்கான் நம்ம சொல்லிட்டோமே, பஞ்சபூதமாகவும் வந்தா இருக்கான்னு சொல்லிட்டோமே. அப்ப மூலப்பொருள் பஞ்சபூதம் என்று சொன்னால் மூலப்பொருளும் யார் இங்கே? அவர் தான். அதை வச்சு செய்யக்கூடிய குயவன் யார்? அவர்தான். அதுல செய்யக்கூடிய சேர்க்கக்கூடிய தண்ணீரும் அந்த சக்கரமும் யார் வச்சுருக்கா? அவர்தான். செஞ்சு முடிச்ச பிறகு பிரகிருத்தின்னு ஒண்ணு வெளியில எடுத்து வச்சாச்சு, பூலோகம் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் வெளியில வச்சாச்சு, அதுவும் யார் செஞ்சது? அவர்தான். செஞ்சுட்டு அவர் வெளியில நிக்கிறார். இப்ப என்ன அர்த்தம்? அவரே மூலப்பொருள், அவரே உற்பத்திக்கான விஷயத்தை செய்தவனாகவும் இருக்கிறார், அவரே எல்லா பொருட்களையும் சேர்க்கின்றார், அவரே மூலமாக இந்த பிரகிருத்தியை உருவாக்குகிறார். அப்ப எல்லாத்தையும் அவரே செய்வதனாலே அவர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறார். சொல்ற புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் வேதாந்திக் பிலாசபியோட சேருது. இப்ப இந்த ஆஸ்பெக்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ இந்த யூனிவர்ஸ கிரியேட் பண்றதும் அவர் தான், அதுக்கான மூலப்பொருளை கொண்டு வந்ததும் அவரே தான், இதை செய்தவரும் அவரே தான், அதை கொடுத்ததும் அவர் தான், அதை கொடுத்து அதுல இருந்து விலகி இருப்பவரும் அவர் தான். யூனிவர்ஸும் அவரும் வேறு இல்லை, ஆனாலும் அதுல இருந்து தனியா நின்று அந்த யூனிவர்ஸை பார்க்கிறார். இப்ப என்ன இருக்கார்? ஆதாரமாக மூலப்பொருளாகவும் எத்தனையுமாய் இருக்கிறதுனாலே அவரே அதற்கு ஆதாரமாக இருக்கிறார் அப்படின்னு 324வது நாம சொல்லுது. அதிஷ்டானம் அப்ரமத்தக 325வது, அப்ரமத்தக 325 பொருள். அப்படின்னா என்ன அப்படின்னா, மெத் மெத்தனத்தனம் இல்லாதவர். மெத்தனம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சோம்பேறியா இருக்குது, எனக்கு தெரியுமே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மெத்தனத்தனம் இல்லாதவராக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வ ஜாக்கிரதையா இருக்காருன்னு அர்த்தம். வெரி விஜிலண்ட், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கார். ஏன் ஜாக்கிரதையா இருக்கார்? எந்த விதமான தப்பும் வரக்கூடாதுங்கிற ஜாக்கிரதையை அவர் வச்சிருக்கார். பிரமாதக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எவன் ஒருவன் சோம்பேறியா மெத்தனத்தோடு இருக்கிறானோ அவனை பிரமாத அப்படின்னு சொல்ல. அப்ரமதக அப்படின்னா அது இல்லாதவன். உங்களுக்கு தெரியும் சமஸ்கிருதத்துல எப்பவுமே ஆங்கிற சப்தம் முன்னாடி வந்ததுன்னா அது இல்லாத அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அப்ப அது இல்லாதவனாக இருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அந்த விஷயத்தை நமக்கு மிக 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 தெளிவான விஷயத்தை நம் மனசுக்குள்ளே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இந்த நாமத்துக்கு அருமையா தர்ம சக்கரம் அப்படிங்கிறவர் ஒரு வியாக்கியானம் பண்றார். என்ன சொல்ற? இது உலகத்துல அப்படிலாம் அவர் எடுக்கல, நம்ம மனசுல எப்பொழுதுமே ஒரு நல்ல சிந்தனையை வரக்கூடியதற்கு பகவான் ஏற்பாடு பண்றார். சரியா? அந்த பகவான் ஏற்பாடு பண்றார். அப்போ நம்மை அறியாமல் நமக்குள்ள ஒரு சின்ன கெட்ட சிந்தனையோ கெட்ட எண்ணங்களோ கொஞ்சம் காமமோ கோபமோ அவைகள் வருது அப்படின்னு சொன்னா உடனே நம்ம என்ன செய்யறோம்? இறைவான ஒரு சத்தம் போடுறோம், இல்ல பகவானுடைய நாமாவை சொல்றோம், இல்ல பகவானுடைய புகழை பத்தி பேசுறோம், அல்லது பகவானை பத்தியான ஒரு நினைப்பை திடீர்னு நம்ம வரவழிச்சுக்கிறோம். புரியுறதா? வரவழிச்சுக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? இந்த கெட்ட சிந்தனையானது வெளியில போகும். கரெக்டா? கெட்ட சிந்தனையானது குறைந்து விடுகிறது, பகவானை பத்தியான சாத்வீகமான சிந்தனை நம்ம மனசுக்குள்ள வருது. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த வீட்டுல எல்லாரும் முழிச்சு இருக்காங்களோ, அல்லது எந்த வீட்டுல எப்பவுமே ரொம்ப அலர்ட்டா இருக்காங்களோ, சொல்ற புரியுதா? எந்த வீட்டுல ரொம்ப அலர்ட்டா இருக்காங்களோ அந்த வீட்டுக்குள்ள திருடம் போக மாட்டான். திருடணும்னு நினைக்கிறான், அவன் வரான், ஒரு வீட்டுக்குள்ள போய் பாக்குறான். எப்பவுமே அந்த வீட்டுல யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஜிலண்டா ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கு. ராத்திரி 12 மணி 1 மணிக்கு கூட ஒருத்தர் நைட் ஷிஃப்ட் போறாரு, வர்றாரு, போறாங்க, வர்றாங்க, ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா
அந்த வீடு அவனுக்கு டார்கெட்டா இருக்கிறதுக்கு வழி கிடையாது. எந்த நடமாட்டமுமே இல்லை. எப்போ காலையில போனாங்கன்னா ராத்திரி எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க காலையில எத்தனை மணிக்கு போறாங்கன்னு தெரியாது. அங்க ஆள் நடமாட்டம்ங்கிறது ரொம்ப இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன தோணுது, அங்க விஜிலண்டா இல்லாத இடத்தை தான் டார்கெட் பண்றான். நான் சொல்றது சாதாரணமான ஒரு விஷயத்துக்கு சொல்றேன், திருடனுடைய விஷயம். அதுபோல எந்த மனம் எப்பொழுதும் தெய்வத்தினுடைய சிந்தனையிலே இல்லாமல் நழுவிக்கொண்டே இருக்கிறதோ அப்போ திருடன் வந்து பிடிச்சிக்கிறான். ஏன், அவனுடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு, பிரமாத, அவனுக்குள்ள சோம்பேறித்தனம் இருக்கு. அந்த சோம்பேறித்தனத்தினாலே, அந்த மெத்தனத்தனத்தினாலே இறை என்கின்ற ஒரு வஸ்து அவனை கவி கொள்ளாமல் மற்ற விஷயங்கள் அவனை கல்வி கொள்கிறது. காமம் கோபம் எல்லாம் அப்பிரமத. எந்த ஒரு சமாச்சாரம், எந்த ஒரு மனமானது எப்பொழுதுமே விழிப்பிலேயே, எப்பொழுதும் இறை என்கின்ற சிந்தனையிலே இருக்குதோ, அந்த இடத்துல இந்த மோசமான விஷமமான இடங்கள் எண்ணங்கள் உள்ளுக்குள்ள வர முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவன் மனம் முழுவதுமே இறை என்ற சிந்தனையினால் நிரப்பி இருக்கு. அது நிரப்பி இருக்கு அப்படின்னு சொன்னாலே எதுவும் உள்ள வர்றதுக்கு இடம் இல்லை. இடம் இருந்தா தானே வர்றதுக்கு, இதுவே முழுமையா இருக்கு அப்படின்னு சொன்னா ஏதாவது இடம் இருந்தா தானே உள்ள வர முடியும். இடமே இல்லை. இப்ப இது நிரம்பி இருப்பதினாலே எதுவும் உள்ளே வர முடியாமல் தடுக்கப்படுகிறது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், அப்ரமத அப்படின்னு சொல்றோம். அப்ப மெத்தனம் இல்லாதவர், அவர் மெத்தனம் இல்லாதவர் மட்டுமல்ல, அந்த தன்மையை நமக்கு தருபவராக இருக்கிறார். நம்மளை எப்பவுமே அவர் என்ன பண்றார், அலர்ட்டா வச்சிருக்க உதவுவார். அவர் அலர்ட்டா தான் இருந்திருக்கார் மோகினி அவதாரத்துல, அவ்வளவு அலர்ட்டா இருந்தார். அடுத்தது 326 326 நன்கு நிலை கொண்டவராக இருக்கிறார். செல்ஃப் டிபெண்ட், செல்ஃப் டிபெண்ட், சரியா, தன்னைத்தானே நம்பி இருக்கக்கூடியவர். அப்ப செல்ஃப் டிபெண்டன்னா என்ன, சின்மையா, சின்மையானந்தா சொல்றார், பகவான் ஒருத்தர் தான் பர்மனன்ட் அப்பா, ஏன்னா ஹி டசன்ட் டிபெண்ட் ஆன் எனிவன். மற்ற எல்லாருமே யாரையாவது ஒருத்தரை நம்பி வாழக்கூடியதாகத்தான் வாழ்க்கை இருக்கு. அப்போ நமக்கு எல்லாம் டிபெண்டன்சி இருக்கு. இறைவன் ஒருவனுக்குத்தான் இண்டிபெண்டன்சி எப்பவுமே இருக்கு. அவர் இண்டிபெண்டா இருக்கிறதுனால அவர் பர்மனண்டா இருக்கார். அவர் இண்டிபெண்டா இருக்கிறதுனாலே அவர் பர்மனண்டா இருக்கார். இஸ் வெரி மச் செல்ஃப் டிபெண்ட். ஏன்னா அவரே ஆதாரமா இருக்கார், அவரே பிராணனா இருக்கார், அவர் எல்லா இடத்திலும் வியாபகமா இருக்கார். எல்லாமே அவர் இருக்கிறதுனால நமக்கு என்ன தோன்றது, அவர் இல்லாத இடம் இல்லை, அவர் எப்பவுமே நிலையாகவும் இருப்பதாகவும் நமக்கு தெரியுது. ஸ்டெபிலிட்டிங்கிறது அவருடைய ஒன் ஆஃப் தி குவாலிஃபிகேஷனாகவும் தோணுது. இப்ப இத்தனையும் அவருக்கு இருக்கிறதுனாலே அவர் நன்கு நிலை கொண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடியும். அப்ப இந்த வேர்ஸ்ல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, அச்சுத பிரதித பிராண பிராணதோ வாசவானுஜ அபான் இதர நஷ்டான் அப்ரமத்த பிரதிஷ்டித பிரதிஷ்டித. அடுத்தது 36 ஸ்கந்த ஸ்கந்த தரோ துரியோ வரதோ வாயுவாகன வாசுதேவோ பிருஹத் பானு ஆதிதேவ புரந்தர. இந்த நாமாவை பார்ப்போம். ஸ்கந்த ஸ்கந்த தரோ துரியோ வரதோ வாயுவாகன வாசுதேவோ பிருஹத் பானு ஆதிதேவ புரந்தர. ஸ்கந்தக 327 நாமம் ஸ்கந்தக. ஸ்கந்தன் அப்படின்னு சொன்னா சுப்பிரமணியத்தை சொல்லக்கூடிய ஒரு பேர். ஏன், கீதையிலே தன்னையே டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கார் கிருஷ்ண பரமாத்மா, சேனானாம் இது ஸ்கந்தஹ அப்படின்னு சொல்லிவிட்டார். நான் சேனைகளிலே ஸ்கந்தனாக இருக்கிறேன். ஸ்கந்தன் அப்படின்னு சொன்னாலே சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. ஸ்கந்தன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, அருமையான வார்த்தை கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்வார், ஸ்கந்து ஸ்கந்து அப்படின்னா பகைவர்களுடைய வீரத்தை வற்றச் செய்பவனாக இருப்பதை ஸ்கந்தன் சொன்னார். பகைவர்களுடைய வீரத்தை வற்றச் செய்பவன், அவர்களுடைய வீரத்தை வற்றச் செய்பவனாக இருக்கிறான். அப்ப அப்படியே உறிஞ்சுடுறோம். அவர் நின்னார்னா அவருடைய அவங்களுடைய இஃபெக்ட் எல்லாம் போயிடும். அப்படி இருக்கக்கூடியவரா இருக்கிறதுனால அவருக்கு ஸ்கந்தன்னு பேர்.
இன்னொரு வகையில பக்தர்களுக்கு என்னவா இருக்காருன்னா அமுதமாக தன்னை மாற்றி பொழியக்கூடியவராக இருக்கிறார் கண்ணன். அதனால்தான் சுப்பிரமணியனை சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம், வரத்தை கொடுக்கறதுல சுப்பிரமணியம் அப்படி மனம் அப்படி இறங்கி தன்னுடைய பக்தர்களுக்காக இறங்கி செய்யக்கூடியவராய் இருக்கிறார், நிகழக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப ஸ்கந்தக அப்படின்னு சொன்னார், ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள் கொடுக்கக்கூடிய அந்த நாமத்துக்கான உரை எழுதும் போது என்ன சொல்றார், நிகழ்பவராக இருக்கிறார், நெகிழ்பவராக இருக்கிறார். அப்படியே உருகி பக்தர்களுக்காக உருகி ஓடி வரக்கூடியவராக இருக்கிறார். அதுக்கு பேரு ஸ்கந்தக அப்படின்னு சொல்ல. 328வது நாமம் ஸ்கந்த தரக. ஸ்கந்த தரக, இப்ப முன்னாடி ஸ்கந்தன்னு சொல்லியாச்சு, இப்ப ஸ்கந்த தரக அப்படின்னு சொன்னா ஸ்கந்த என்ன வேலைக்காக ஸ்கந்தனை கொண்டு வந்தோம், அசுரர்களை மாய்த்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இல்லையா. அப்ப அறநெறியை பாதுகாப்பதற்காக அவர் தரக அப்படின்னா காக்கின்றவர், ப்ரொடெக்ட். ஸ்கந்த தரக இந்த இடத்துல அறத்தை அறநெறியை பாதுகாக்கின்றவராக இருக்கிறார். முதல்ல தானே அதை பின்பற்றி அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் அதை பின்பற்றக்கூடியவர்களாக வைக்கிறார். அவர் அவர்களுக்கு ஏற்றது போலே அந்தந்த அறத்தை கொடுத்து என்னென்ன உங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த அறத்தை கொடுத்து அந்த அறத்துக்குள்ளே நீங்க நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த நாமாக்களை சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், தர்மத்தை பின்பற்றக்கூடிய மனோநிலையை தான். இது ஒரு பெரிய குணம். காரணம் என்னன்னா தர்மத்துக்குள்ள நிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எவன் ஒருவன் தர்மவானா இருக்கிறானோ அவனை சுற்றி இறை வரும்னு சொல்றான். இறையனுடைய ஒரு எண்ணமே எவன் ஒருவன் தர்மவானா இருக்கிறானோ, தர்மம்னா நாங்க எப்பவுமே சேரிட்டின்னு நினைக்கப்படாது, தர்மம்னா ஒன் ஹூ ஆல்வேஸ் சப்போர்ட்ஸ் தி நேச்சுரல் லா, இயற்கையினுடைய சமாச்சாரத்துக்கு விரோதம் இல்லாமல் வாழக்கூடியவன், அதோடைய அதை பின்பற்றி வாழக்கூடியவனா இருப்பவனுக்கு நம்ம என்ன சொல்றோம், ஸ்கந்த ஸ்கந்தர. அப்ப என்னையும் அந்த அறத்தினுள்ளே நிற்கக்கூடியவனாக செய் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பெரிய நாமம் இது ஸ்கந்ததரக. 329வது நாமம் துரியக. இந்த நாமத்திற்கு கிட்டத்தட்ட பெரிய வியாக்கியானங்கள் இல்லை, ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்ல தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதாவது கமெண்ட்ரி எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா பொறுப்பை ஏற்கக்கூடிய, ஹி நோஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை ஏற்பவராக இருக்கு. எல்லா உயிரினங்களையும் காத்து அவர்களுக்கான விஷயங்களை கொடுத்து காத்து பொறுப்பை கொடுத்து அதை அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கிட்டு அதுக்கான வழியை பார்த்துக்கிட்டு அந்த பொறுப்பு அவருக்கு இருக்கு. என்னது, காக்கின்ற பொறுப்பு அப்படிங்கிறது நாராயணனுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை ஏற்று அந்த பொறுப்பு கேட்டது போலேயே அவர் எல்லா விஷயங்களையும் செய்தவராக இருக்கிறார் அப்படின்னு அதுதான் துரியா. அடுத்தது 330வது நாமம் வரதக. வரம், வரம்னா தெரியும் இல்லையா, வரம்னா பூன்னு சொல்றோம். வரம்னா நம்ம என்ன சொல்றோம், பூன். அப்படின்னா இங்க இங்க என்ன வரம் அப்படின்னா வரதக அப்படின்னா வரத்தை தருபவனாக இருக்கிறார். என்ன வரத்தை தருபவராக இருக்கிறார், நீ நல்லதை. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை போட்டாங்க இல்லையா, ஸ்கந்தக ஸ்கந்த தரக துரியக, இந்த மூணு விஷயம் ஏற்கனவே முன்னாடி போட்டாச்சு. அப்ப நம்ம வரமா என்ன கேட்கணும், நான் அறத்திலே நிற்கக்கூடிய வாழ்க்கையை வரமாகத்தான், இவ்வளவுதான் நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டியது. ஏன்னா அவருக்கு நீ என்ன கேட்கறியோ அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்க. இப்போ நம்ம சில சமயங்கள் நம்மளுடைய ரேஞ்ச் என்னங்கிறத நம்ம இறைவனிடத்துல விட்டுறது சுலபமான விஷயம். அதாவது நாம டிசைட் பண்ணி எனக்கு இதுன்னு சொல்லிட்டா இறை கொடுத்துக்கிட்டே வரும்போது இதோட பாதியில நிறுத்திடலான்னு வந்தோம். இப்ப நீங்களே எதுவும் சொல்லாம இருந்தா போடுறவன் நிறைய போடுவான், கொடுக்குறவன் நிறைய கொடுப்பான் இல்லையா. இல்லாம நான் ஒரு விலைய சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும், கஷ்டமா. இப்போ இது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டது. இந்த காரக்குறிச்சி அருணாச்சலம்
அவருடைய நாதஸ்வரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தில்லானா மோகனாம்பாள் அந்த படத்துல எல்லாம் அவர் நாதஸ்வரம் ரொம்ப அருமையா வாசிக்கக்கூடியவர். அவர் தனிப்பட்ட கச்சேரியும் பண்ணியிருக்கார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பை சொல்லும்போது சொல்றார், நான் முதல்லாம் அவரை வந்து இந்த கோவில்களுக்கெல்லாம் வந்து வாசிக்க சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த கோவில்களுக்கெல்லாம் வாசிக்க சொல்லும் பொழுது இந்த கோவில்ல பெரிய லெவல்ல அவருக்கு பெருசா ஒன்றும் சம்பாவனை அதாவது காணிக்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அவருக்கு தட்சிணையா கொடுக்கக்கூடியது ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும். 1000 அந்த மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாரா, ஒரு முறை உட்கார்ந்துருக்கார், யாரோ ஒரு கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் தூரத்தில் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இவர் யூஸ்வலி ரொம்ப பெரிய ரொம்ப டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு இவருக்கு பிடிக்கிறது இல்லை, ஆனாலும் சரின்னு உட்காந்துருக்கார். அவர் வந்து கேட்குறாங்க இவர் என்ன பண்ணணும்னு நினைச்சாரா, அதை அவாய்டு பண்ணணும்னு இவர் நினைச்சிருக்க. அவாய்டு பண்ணணும்னு நினைச்சவர் என்ன பண்ணியிருக்கார், 1000 அப்படிங்கிற வார்த்தை என்னங்க உங்களுக்கு எவ்வளவுங்க வரும், 10 அப்படின்னு சொல்ல வந்திருக்கார். அதனால என்னங்க 10000 தானே, இதோ இப்பவே கொடுக்குறேன்னு 10000 கொடுத்துட்டானா. அப்பதான் நினைச்சாராம் காரக்குறிச்சி அருணாச்சலம், நான் என்னை 10 மடங்கு குறைச்சலா நினைச்சுட்டேன், நான் என்னை 10 மடங்கு குறைச்சலா நினைச்சுட்டேன். பாத்தியா, இப்ப நான் 10 ஜென்ரலா சொன்ன உடனே அவன் 10000 நினைச்சு எனக்கு கொடுத்துட்டான், ஆகவே என்னுடைய வேல்யூங்கிறது என்னை விட அதிகமா வெளியில இருக்குன்னு புரிஞ்சுட்டார். காரணம் என்ன, உன்னை பற்றிய மதிப்பு உன்னை விட மற்றவர்களுக்கு தெரியும், நமக்கு என்ன வரம் தரணுங்கிறது இறைக்கு தெரியும். நம்ம கேட்டோம்னா ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும், எனக்கு ப்ரொமோஷன் கொடு, வீடு கொடு, கார் கொடுன்னு அதோட நிறுத்திடுவார், அதோட நிறுத்திடுவார். ஏன்னா இவனுக்கு மெட்டீரியல் குள்ளத்தான் இருக்கா போல் இருக்கும்னு விட்டுடுவார். இறைவா நீ என்னோட எப்பவும் இரு, நீயே என்ன வேணுமோ குடுன்னு விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, ஒன்ன குடு, நீ என்னோட இரு, உன்னை குடு, உன்னை என்னிடத்தில் குடு என்று சொல்லக்கூடிய அல்லது என்னை உன்னோடு சேர்த்துக்கோ அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வந்துருத்தோம்னா, அவனையே வரவாக பெற்றுக்கொண்டால் நம்ம மற்ற வரங்களுக்கு நம்ம தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. மற்ற வரங்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம், அவசியம் இல்லை, போய் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் அதுக்கு பேர் வரதக. அப்ப சிறந்த வரம், சிம்மியானந்த சுவாமி சொல்றார், சிறந்த வரம் என்ன தெரியுமா, இறைவனை நீ வரமாக பெறும். அது யாருக்கு கிடைச்சது, அந்த பேரு அர்ஜுனனுக்கு கிடைச்சது. பாண்டவர்களுக்கு போரிலேயே இறை தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய வரம் கிடைச்சது இல்லையா. துரியோதனும் உட்காண்டிருக்கான், அர்ஜுனனும் உட்காண்டிருக்கான், துரியோதனம் முன்னுக்கு வந்தவன் கால் பக்கத்துல உட்கார, உடனே போய் தலைபக்கத்துல உட்காண்டான். அர்ஜுனன் வந்தான் கால் பக்கத்துல உட்கார்ந்தான், கண்ணை திறந்து பார்த்தார் கிருஷ்ணர் நேரா அர்ஜுன், வா அர்ஜுனா என்ன சமாச்சாரம், இவ்வளவு தூரம் வந்திருக்க. துரியோதனும் சொல்றான், நானும் இருக்கேன், நானும் இங்க உட்காண்டேன். அப்படியா, ஆனா நான் முதல்ல பார்த்து அர்ஜுனன் தான் என் கால் மாட்டில் இருந்ததுனால அவரைத்தான் தெரியும். என்ன சமாச்சாரம் கேளு அர்ஜுனா, உனக்கு என்ன வேணும், ஓ நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் கேட்கணும், இல்லப்பா நான் பார்த்தது அவனுக்கு தான், அவன் தான் என்ன கேட்கும், அர்ஜுனனுக்கு வாய்ப்பு. இப்ப பாண்டவ இந்த மாதிரி போர் திருமணம் ஆகி போச்சு, பாரத போர்ல கிருஷ்ணா எனக்கு துணை. அப்ப கிருஷ்ணர் சொல்றார், ரெண்டு வகையில இப்ப ரெண்டு விஷயங்கள் இருக்கு, ஒன்னு என்னுடைய நாராயண சேனை, இன்னொன்று நான் ஆயுதம் எடுக்காத நாராயணன். யார் வேணும் உனக்கு, அர்ஜுனா நீ முதல்ல, ஏன்னா உனக்கு தான் அந்த முடிவு. இவன் மனசுல துரியோதனன் நினைச்சுக்கிறான், ஜுஜோ ஜுஜோ ஜுஜோ, ஒரு சைட்ல என்னன்னா கிருஷ்ணன் ஒண்ணுமே இல்லாம சும்மா நிக்க போறான், இன்னொன்னா அவனுடைய நாராயண சேனைகள் பெரிய சேனை, அது நாராயண சேனை நான் கேட்டக்கூடாது கேட்டக்கூடாதுன்னு துரியோதனன் மனசுல ஒரியா தவியா தவிப்பு. அர்ஜுனன் சொன்னான், எனக்கு நாராயண சேனையெல்லாம் வேண்டாம், கிருஷ்ணா நீ என்னோடு இருந்தால் போதும். என்னப்பா சொல்ற, நான் எந்த ஆயுதத்தையும் எடுக்காம நிற்பேன், நீ வந்தா போதும் கிருஷ்ணா, அர்ஜுனன் தெளிவு. உனக்கு ஒரே சந்தோஷம் துரியோதனுக்கு, முட்டாய் நாராயண சேனையை கேட்காம விட்டு, நல்ல வேலை நான் தப்பிச்சேன், சந்தோஷம் இவனுக்கு. ஆனா முடிவு என்னவா போச்சு, தர்மத்தின் பக்கத்திலே இறை நின்றது. அப்ப என்ன அர்த்தம், வரமாக யாரை பெறுகிறோம் என்பது முக்கியம், வரமாக இறையை பெறு. தர்மம் இருந்த வரமாக நம்ம அவரை போய் கேட்டுட்டோம்னா அவர் பக்கத்துல இருந்தாரோ நமக்கு என்ன பண்ண முடியாது, தோல்வி என்பது இல்லை.
தர்மத்தின் வழியில தான் நம்மளால போக முடியும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். அப்ப வரதக 331வது நாமம் வாயு வாகனக, வாயுவை வாகனமாக கொண்டவன், வாயுவை வாகனமாக கொண்டவன். இதுக்கு பல நிலைகள்ல வந்து இதுக்க பாஷ்யம் எழுதும் போது ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள் பல டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கொடுத்து சொல்லியிருக்கார். யார் யாருக்கு என்ன அப்படின்னா, ஏழு விதமான வாயு, வாயு சம்பந்தப்பட்ட மருத் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், ஏழு புத்திரர்கள் அதிதி கஷ்யபருக்கு பிறந்தது, அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேலை அப்படிங்கிறது சொல்லியிருக்கார். ஒருத்தருக்கு ஆவாகர், பிரஹ்வனர், உத்பகர், விவகர், பிராவகர், பரிவகர் அப்படின்னு சொல்லி, அப்புறம் சம்பகர் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான நிலைகளிலும் அவங்க இருக்கக்கூடிய, ஒருத்தர் வந்து எங்கேருந்து எங்க போகக்கூடிய, காற்றை யார் கண்ட்ரோல் பண்றா அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்டலைசேஷன்லாம் இருக்குது. யார் யாருக்கு என்னென்ன போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கோங்கிறது இதுல சொல்லியிருக்க. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆவகர், ஆவகர் அப்படிங்கிறவருக்கு பூமிக்கும் மேகத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய காற்றை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, பூமிக்கும் மேகத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய இடத்த அவர் காற்றை கண்ட்ரோல் பண்றார். பிரவகர் அப்படிங்கிறவர் மேகத்துக்கும் சூரியனுக்கும் இடையே இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தை கண்ட்ரோல் பண்றார். உத்பகர் அப்படிங்கிறவர் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தை கண்ட்ரோல் பண்றார். விவகர் அப்படிங்கிறவர் சந்திரனுக்கும் நட்சத்திர மண்டலத்துக்கும் இருக்கக்கூடிய காற்றை கண்ட்ரோல் பண்றார். பராவகர் அப்படிங்கிறவர் கிரகத்துக்கும் சப்தரிஷி மண்டலத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய காற்று, காற்று மண்டலத்தை அவர் கண்ட்ரோல் பண்றார். அவரை காற்றா வீசுறார், எல்லாம் பண்றது அவர். பரிவகர் அப்படிங்கிறது இந்த பூமியிலே இருந்து பூமியை சுற்ற வைக்கிறார். சம்பகர் அப்படின்னா எல்லா காற்றோடும் தொடர்புல இருந்து எல்லாவற்றையும் அசைவை சரியாக ஏற்படுத்துபவராக இருக்கிறார். அப்போ மருத்துகள் என்று சொல்லக்கூடிய, சப்த மருத்துகள் என்று சொல்லக்கூடிய ஏழு விதமான வாயுக்களையும் யார் கட்டுப்படுத்துறா அப்படின்னு சொன்னா, அது கட்டுப்படுத்தக்கூடியது நாராயணன். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, அவருடைய அசைவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லாமே அவருடைய அசைவு, அவருடைய அசைவினாலே நமக்கு எல்லா அசைவுகளும் ஏற்படுது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டு. அது வாயு வாகனக, வாயு, வாயுவை வாகனமாக கொண்டவர் அல்லது வாயுனுடைய புத்திரனாக இருந்தவர் யாருன்னு நமக்கு தெரியும். அவரே அவருக்கு டிவோட்டியாகவும் இருந்தார். அதுதான் ஹனுமான் இல்லையா. அந்த வாயு வாகனமாக கொண்டு தான் அவர் என்ன பண்றார், அஞ்சலே ஒன்று பெற்றான், அஞ்சலே ஒன்றை தாவி, அஞ்சலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சலே ஒன்று பெற்று அனங்கை கண்ட எலாரூரில் அஞ்சலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அடுத்து இல்லையா. பஞ்சபூதங்கள்ல ஒவ்வொன்னா 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 வாங்கி 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 என்ன பண்றார், வாயு புத்திரனாகியவன் வாயுவை வாகனமாக கொண்டு ஆகாய மார்க்கமாக சென்று இலங்கையிலே நெருப்பை வைத்து நிலமகளாகிய சீதை இடத்திலே கணையாழியை வாங்கி அவர் உள்ளவர். அப்படி எல்லா விதமான விஷயங்களையும் பார்த்தா, அப்ப கடலை தாண்டி அஞ்சிலே ஒன்றை தாவி, கடலை தாவி, இப்ப எல்லா பஞ்சபூதங்களினுடைய சமாச்சாரங்களை கட்டுக்குள்ளே வைத்து கொண்டு அனுமான் செய்தான் என்று ஒரு சமாச்சாரம் புரியும். அப்போ வாயுவை வாகனமாக கொண்டுதான் அனுமார் சென்றார் அப்படின்னு தெரியும், கடல் தாண்டக்கூடிய. அடுத்து 332வது நாமம் வாசுதேவக, வாசுதேவர் அப்படின்னு சொல்லப்படும். இந்த நாமம் எதை பத்தி சொல்லுதுன்னா, பரவாசுதேவன் என்று சொல்லக்கூடிய பரபிரம்ம நிலையை பத்தி பேசுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாசுதேவன் நீங்க சொல்றது ஜென்ரலான ஒரு விஷயம் அல்ல. இங்க சொல்லக்கூடிய வாசுதேவன்ங்கிறது பரவாசுதேவர், பரபிரம்ம நிலையை சொல்வது சரியா. எப்படி வந்து ஒரு சூரியனுக்கு ஒளியாக இருக்கிறாரோ, ஒன்று சந்திரனுக்கு குளுமையாக இருக்கிறாரோ, நட்சத்திரத்துக்கு ஒளி கூட்டமா இருக்கிறாரோ, காற்றின் காற்றின் அசைவாக இருக்கிறாரோ, நெருப்பிலே சூடு என்று சொல்லக்கூடிய வெப்பமாக இருக்கக்கூடியவராக இருக்கிறாரோ, பஞ்சபூதங்களாகவும் இருக்கிறாரோ, பிரபஞ்சமா இருக்கிறாரோ, பிரகிருத்தியா இருக்கிறாரோ, எல்லா வகையிலையும் எப்படி தன்னையே அதற்குள்ளே கரைத்து ஒளித்து வைத்திருக்கிறாரோ அவரை நம்ம என்ன சொல்றோம், பரபிரம்மம்னு சொல்றோம்.
வாசுதேவ அப்படின்னு சொல்றாரு. ஏன்? ஏன்னா அவர் எல்லா ஃபார்ம்லயும் இருக்காரு. ஹி டசன்ட் அடஹேர் டு எனி பர்டிகுலர் ஃபார்ம். அதனாலதான் நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம், ஃபார்ம்லெஸ் சொல்றோம். எல்லாத்துலயும் இருக்காரு, எந்த ஃபார்ம்லயும் நீங்க அவரை மாத்திக்கலாம், அவர் எந்த ஃபார்முக்குள்ளயும் கொண்டு போகலாம். நீங்க அந்த ஃபார்ம் நினைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபார்முக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது மட்டும் அல்ல, அதுவும் ஒரு ஃபார்ம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். So he is always a formless, he is Parabrahma. அதுதான் வாசுதேவக. இங்க வந்து நீங்க கிருஷ்ணருடைய அப்பாவோட சேர்க்கப்படும். வாசுதேவகன பரவாசுதேவரை பற்றி பேசக்கூடிய வார்த்தை. பிரகத் பானுகு, பிருகத் பானுகு, பானுன ஒளி, பானுன சூரியன், பிருகத் பெரிய. இந்த இடத்துல பானுன ஒளின்னு வச்சுப்போம். பானுன சூரியன, சூரியன ஒளி. இப்ப பெரிய ஒளி, பேரொளியாக இருப்பவர். இந்த பேரொளியாக இருப்பவர்னா என்ன அர்த்தம், இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்லை, ஒளியை வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒளி என்பது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, இன்னர் லைட். அதுதான் பிருஹத் பானு. அடுத்தது ஆதி தேவக, எல்லாவற்றுக்கும் முதல் காரணமாக இருப்பவர். ஆதி முதல், தேவக காரணம், தேவன் அல்லது முதல் லீடர், ஃபர்ஸ்ட், வெரி ஃபர்ஸ்ட் லீடர், முதற் காரணம், ஆதி தேவக. 335வது நாமம் புரந்தரக. புறம் அப்படின்னா நமக்கு தெரியல, திரிபுரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். திரிபுரம் எரித்தவன் சிவன் சொல்றோம். திரிபுரம்னா என்ன? சின்மயானந்தா அருமையா சொல்ல, திரிபுரம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைப்பா. அவர் சொல்ற திரிபுரம்னா மூணு, மூணு கோட்டை, மூணு நகரம்னு சொல்றோம், மூணு சிட்டிஸ், மூணு நகரங்கள். இது என்ன மூணு நகரம், நகரம்னா ஏதோ ஒன்று, ஒன்று தங்கம், ஒன்று அப்படி சொல்றோம் இல்லையா, ஒரு இரும்பினால் செய்யப்பட்டது அப்படி சொல்லி சொல்றோம். இதெல்லாம் வெளியிலேருந்து சொல்றதுக்கான ஒரு விஷயம். ஏன்னா இப்படி கதையா சொன்னா தான் அந்த கதை வடிவில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் போயிட்டு இருக்கும், எவனாவது ஒருத்தன் யோசிப்பாங்கிறதுக்காகத்தான் நம்முடைய மக்கள் எல்லாரும் புராணங்கள், இதிகாசங்கள் வழியாக கதைகளை வச்சு அதுக்குள்ள டீகோடிஃபை பண்ணி, அதுக்குள்ள காடிஃபிகேஷனுங்கிற மாதிரி உள்ள சுருகி கதைக்குள்ள பிலாசபி கொடுத்து அனுப்பிட்டாங்க. விஷயம் என்னன்னா, சின்மயானந்தா சொல்றாரு, ஒண்ணும் இல்லப்பா, இந்த மூணும் என்ன தெரியுமா, இந்த மூன்றுமே நம் உடம்பிலே ஏற்படக்கூடிய ஜாக்ரத், ஸ்வப்னா, சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய நிலை. ஒன்று என்ன, வேக்கிங், அப்படியே ரொம்ப எப்பவுமே அலர்ட்டாக இருக்கக்கூடிய. இன்னொன்று சொப்னம் அப்படின்னு சொன்னால் ட்ரீம், சுஷுப்தி தூக்கம். இந்த மூன்றும் இருக்கக்கூடியது மனிதனுடைய நிலை. இது மூன்றும் தான் மூன்று நகரங்கள், மூன்றும் மூன்று ஸ்டேட் நமக்கு. இந்த மூன்று ஸ்டேட்டையும் நம்ம என்ன பண்ணணும், அழிக்கணுங்கிறான். திரிபுரம் எரித்த, எரித்தன என்ன, சிவன் என்கின்ற ஒரு பரம்பொருள் திரிபுரத்தை எரிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், மூன்று நிலையை உடைக்குது. உடைச்சா என்ன சார் கிடைக்கும்னா, இந்த மூணுனுடைய கல்மினேஷனா ஒண்ணு கிடைக்கும், அதுக்கு பேரு தூரியா அப்படின்னு. அதுக்கு பேர் என்ன சொல்றா, இங்கிலீஷ்ல சொல்றதா அந்த டிரான்சண்டல் ஸ்டேட்னு சொல்றான். டிரான்சண்டல் ஸ்டேட் அப்படின்னா என்ன, நீ தூங்குறியா இல்ல, முழுசியா முழுச்சுன்னு இருக்கியா இல்ல, ஒரு கனவு காண்றியோ இல்ல, அப்படின்னா என்ன, ரெஸ்ட்ஃபுல்லி அலர்ட் இன்சைட். அந்த டிரான்சண்டல் ஸ்டேஜுக்கு வரக்கூடியது இருக்கு பாத்தீங்களா, அதுக்குத்தான் இந்த விஷயங்களை, இந்த திரிபுரங்களை எரிப்பதுன்னு வச்சுக்கலாம். இன்னொரு வகையான கமெண்ட்ரியும் எழுதியிருக்காங்க, மூன்றும் மூன்று குணங்கள், மூன்று குணங்களை தகர்த்தி எரிந்தால் மனதிலே நமக்கு டிரான்சண்டல் ஸ்டேஜ், மூன்று குணங்களை விட்டு வெளியே வரக்கூடிய நிலை கிடைக்கும். அப்ப திரிபுரம் அப்படிங்கிறதும் ஒன்று குணம்னு வச்சுக்கலாம், அல்லது மூன்று ஸ்டேஜஸ்னு வச்சுக்கலாம். மூன்று ஸ்டேஜஸை விட்டு வெளியே வரும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, நம்மளுடைய பாடியில தூரியா என்று சொல்லக்கூடிய டிரான்சண்டல் ஸ்டேஜ் வருது. இந்த டிரான்சண்டல் ஸ்டேஜுக்கு வந்தா தான் நமக்குள்ள ஆத்மாங்கிற ஒரு சமாச்சாரம் இருக்கு, நாம வேறேங்கிற ஒரு சமாச்சாரம் புரியும், நாம இந்த எண்ணங்கள் இது இது இதெல்லாம் சமாச்சாரங்கள்லாம் சும்மாடா ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு நம்ம உடம்புல, இதெல்லாம் ஒரு மிஷின் மாதிரி ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கு, இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லையேன்னு புரியும். அதே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா டிரான்சிடென்டல் இருந்து காஸ்மிக் கான்சியஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா அதை எப்பொழுதுமே என்ன செய்யணும், ஒரு அப்சார்பர் மூடுல ஒரு
ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அப்சர்வர் மாதிரி, சாரி அப்சர்வர் மாதிரி ஒரு அப்படி வேடிக்கை பார்க்கின்ற ஒரு தன்மைக்குள்ள அதை தன்னை மாற்றிக்கொள்ளும் வெளியில நீங்க வேலை செய்வீங்க. அதையே ஒன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது ஃபைனஸ்ட் திங்ஸ் எல்லாம் ரிஃபைன்மெண்ட் எல்லாம் பார்த்து பார்த்து ஆனந்தப்படக்கூடிய பக்தி என்கின்ற ஒரு யோகத்துக்குள்ள போவீங்க. லவ் அண்ட் அஃபெக்ஷன், சுவாமி சொல்லக்கூடிய லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்களுக்கு அந்த கான்சியஸ்னஸ் தான் வருது, காட் கான்சியஸ்னஸ். அப்புறம் கடைசியில வரக்கூடியது யூனிட்டி, ஒற்றுமை, எல்லாம் ஒண்ணு, எல்லாம் பரம்பொருள் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்ப இந்த புரந்தரக அப்படின்னா என்ன அர்த்தம், மூன்று நிலைகளை அளித்தவர், மூன்று குணங்களை அளித்தவர். வெளியிலிருந்து பார்த்தா மூன்று நகரங்களை, அசுரர்களுடைய மூன்று நகரங்களை அளித்தவர், தத்பரஜோதமோ குணங்களை அளித்தவர். சரியா, அப்படி இந்த மூன்றை அளித்ததினாலே என்ன ஆகுது, மூன்று குணத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றான டிரான்சண்டன்ட் சொல்லக்கூடிய அமைதியான ஒரு இடத்துக்கு வரும். அங்கிருந்து தான் சமாதிக்குள்ள போறதும் நிர்விகல்ப சமாதிக்குள்ள போறது எல்லாமே அங்கிருந்து தான் தொடங்கும். அதை தரக்கூடியவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த 335வது நாமம். இந்த நாமத்தை இன்னொரு தடவை இந்த வருஷம் பார்த்துட்டு ரெண்டு வருஷத்தையும் பார்த்துருவோம். ஸ்கந்த ஸ்கந்த தரோ துரியோ வரதோ வாயுவாகன வாசுதேவோ பிருஹத் பானு ஆதிதேவ புரந்தர. திருப்பியும் ரெண்டுத்தையும் சொல்லிடுறோம், 35 36 அச்சுத பிரதித பிராண பிராணதோ வாசவானுஜ அபாநிதிர திஷ்டானு அப்பிரமத்த பிரதிஷ்டித ஸ்கந்த ஸ்கந்த தரோ துரியோ வரதோ வாயுவாகன வாசுதேவோ பிருஹத் பானு ஆதிதேவ புரந்தர. சரியா, இதை முடிச்சுட்டு முடிக்கிறேன். ஓம் காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாய யதி சமர்ப்பயாமி யதக்ஷர பத ப்ரஷ்டம் மாத்ரா ஹீனம் து யத் பவேத் தக்ஷர்வம் சம்யதா தேவ நாராயண நமோஸ்துதே விசர்க்க பிந்து மாத்ராணி பத பாதாட்சராணி ச நூனானி சாத்திரிக்தானி சம்யஷ்ய புருஷோத்தமா அந்யதாச்சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனா இதிஹி ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.